சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம் உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே இந்த இரண்டாவது நாள் இந்த கூட்டத்தில் நேற்று பேசின மாதிரி அல்லாமல் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நிறைய காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் பாரப்படுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், திருச்சபை மக்கள், கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. இஷ்டம் போல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது, இஷ்டம் போல திருச்சபையை நடத்தவும் முடியாது. வேத வசனத்தின்படி, வேத வசன ஒழுங்கின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். அது மாதிரி சபையினுடைய மக்களாக நம்ம வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாத்துக்குமே சட்டத்திட்டங்கள் உண்டு. 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2:5 மல்யுத்தம் செய்கிறவனும் சட்டத்தின்படி செய்யாமல் போனால் அவனுக்கு கிரீடம் கிடையாது. குஸ்தி, ரெஸ்லிங், அந்த மல்யுத்தம் செய்யறவனுக்கு கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. எங்க குத்தக்கூடாது, எங்க குத்தலாம், அதுக்கு ஒரு ரெஃபரி ஒருத்தர் இருந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். சாதாரண ஒரு மல்யுத்தம், ஒரு குஸ்திக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது மணவாட்டி திருச்சபைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. இஷ்டம் போல வர்றதோ, இஷ்டம் போல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றதோ அல்ல. வசனத்தின்படி வாழுகிறவர்கள் அவங்க தான் கிறிஸ்தவங்க. வசனத்தின்படி நம்ம ஜீவிக்கிறது எல்லாவற்றுக்குமே வசனத்தின் அடிப்படையில். சொந்த இஷ்டம் போல எத்தனையோ உபதேசங்களும் எத்தனையோ காரியங்களும் உண்டு. நான் சொன்னது போல அவைகள் எல்லாம் வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அவைகளை தெரிந்தெடுப்பது நல்லது. அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான அனுபவங்கள் உண்டு. கர்த்தர் பேதுருவை தெரிந்தெடுத்தது வித்தியாசம். வான் கூப்பிட்ட உடனே வந்துட்டாரு. பவுல தெரிஞ்செடுத்தது வித்தியாசம். அவன் கண்ணை பிடுங்கி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் இயேசுவையே தேட ஆரம்பிச்சான். அதுக்காக ரட்சிக்கப்படுறவங்க எல்லாமே கண்ணை பிடுங்கினதுக்கு அப்புறம் தான் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ கர்த்தர் யார் யார
எப்படி எப்படி பிடிக்கணும்னு அவருக்கும் தெரியும். அவருக்குன்னு சில ஒழுங்குமுறைகள் இருக்குது. நாம ஒழுங்காக வந்துட்டோம்னா ஒழுங்காக வந்துடலாம், ஒழுங்காக ஜீவிக்கலாம். ஆனால் வர இஷ்டம் இல்லைன்னா ஆண்டவருக்கு எப்பவுமே ரெண்டு ஆயுதங்கள் இருக்குதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஒன்று கிருபையின் ஆயுதம், இன்னொன்று சிக்ஷையின் ஆயுதம். கிருபையாக சொல்லி பார்ப்பாரு, கேட்கலையா சிக்ஷையின் ஆயுதத்தை எடுப்பார். சாது சுந்தர் சிங் காட்டுக்குள்ள மாடு மேய்க்கிற பையன் ஒருத்தன், மாடு மேய்ச்சிட்டு ஆற்ற கடந்து சாயந்தரம் வீட்டுக்கு போகிறதுக்கு புறப்பட்டான். எல்லா மாடுகளும் கரையேறி மேலே வந்துருச்சு, ஆனால் ஒரு பசு மாடு மாத்திரம் கரையிலேயே நிற்கிது, அது உள்ளே வரவே மாட்டேனுது. அங்கேருந்து என்னென்னமோ செய்கை பண்ணியெல்லாம் கூப்பிட்டு பார்க்குறான், வரலை. கடைசியில் திருப்பியும் ஆற்றுல தண்ணியில் இறங்கி அந்த மாட்டினுடைய கழுத்தை பிடிச்சி கைத்தை பிடிச்சி இழுத்து இழுத்து தண்ணிக்குள்ளே இறக்குறான், வரவே மாட்டேன்னுச்சு. அப்புறமேல தான் யோசனை பண்ணான், குட்டி கண்ணுக்குட்டி இருக்குதே, அந்த கண்ணுக்குட்டியை கையில் எடுத்துக்கிட்டான், கழுத்து மேலே அப்படி போட்டு மாட்டிக்கிட்டு அந்த கண்ணுக்குட்டியை கையில் தூக்கி தண்ணியில் இறங்கிட்டான். இந்த பசுமாடு இழுக்காமலே தானாக வர ஆரம்பிச்சிருச்சு. கரையில் கொண்டு வந்து கண்ணுக்குட்டி இறக்கின உடனே மற்ற மாடுகளோடு இதுவும் வந்துருச்சு. கண்ணுக்குட்டி இறங்கலையேன்றதற்காக மாடு தயங்குச்சு, தாய் மாடு. ஆனால் கண்ணுக்குட்டியை இவன் கையில் எடுத்த உடனே பசுமாடு தானாகவே தண்ணியில் இறங்கி அந்த ஆண்டு வந்துருச்சு. குட்டிக்காக தாய் இயங்குச்சு. இந்த காட்சியை சாது சுந்தர் சிங் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். கத்தர் சில சமயங்களில் யாரை எப்படி பிடிக்கணும்னு அவருக்கு தெரியும். என்ன மாதிரி நல்ல விதமாக சொல்லி பிரசங்கம் பண்ணி ஒன்றும் மனம் திரும்பலை, குடிய நிறுத்தலை அப்படின்னா சிக்ஷையின் ஆயுதத்தை கையில் எடுப்பார். வேலை போகும், அப்புறம் தேடிட்டு வருவாங்க. யாராவது ஜபிப்பீங்களா, எப்படியாவது எனக்கு பெர்மிஷன் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு நீண்டனா, என் மூத்த மகன் கல்யாணத்தை நான் முடிச்சிருவேன். இப்படி அந்த பிரச்சனைகள் வருகிற சமயத்தில் கர்த்தரை தேடி வருவாங்க. ஆகவே அதுக்கு முன்னாடியே நாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வசனத்தின்படி நம்ம ஜீவிக்கிறோமா அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இன்னைக்கு சும்மா கன்வென்ஷனில் பேசுகிற மாதிரி நான் பேசிட்டு போகணும் விரும்பலை. ரெக்கார்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு திருச்சபைனா என்ன, சபையில் நம்ம அங்கத்தினராக இருக்கிறோம்னாக்கா அதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, சபைகளுடைய உபதேசங்கள் என்ன, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம், கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதும் உள்ள உபதேசத்துக்கும் மரித்ததுக்கு பிறகு உள்ள உபதேசத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி. ஸோ இவைகளெல்லாம் நம்ம சரியானபடி தெரிந்து கொள்வது நமக்கு நல்லது. நேற்று சொன்ன மாதிரி இந்த கான்செப்டும் அந்த சூழ்நிலையும், எந்த சூழ்நிலையில் அது சொல்லப்பட்டது சொன்னார் என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அதனுடைய அர்த்தத்தை நாம் எடுப்பது நமக்கு நல்லது. சொந்த வியாக்கியானங்கள் வசனத்துக்கு கொடுத்து விடக்கூடாது. இப்போ பைபிள் படிக்கும்போது அந்த விதத்தில் நம்ம பைபிளை வாசிக்கிறது நமக்கு நல்லது. சரி, இப்போ திருச்சபைக்குள்ளே நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள் வாழணுன்னாக்கா அதுக்கு என்ன பண்ணுறது, சபைனா என்ன. எந்த ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சபை கண்டிப்பாக வேணும். சபை இல்லாமல் அவன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது சொல்லலாம். ஏன், நான் சர்ச்சுக்கு போகாமலே வீட்டில் உட்காந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பைபிளை வாசித்து அப்படி வீட்டுக்குள்ளே நான் ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டாங்க, கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். ஆனால் அது வந்து குடும்ப ஆராதனை. பல குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து ஆராதிக்கிறதுக்கு பேர் தான் சபை ஆராதனை. அந்த சபை ஆராதனையை புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அதை விரும்புகிறார் என்பது வசனத்தில் சொல்லுது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 25 வசனத்தில் சபை கூடி வருகிறதை
உங்களில் சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்கள் யாரும் விட்டுவிடாதிருங்கள். அந்த காலத்திலேயே சில பெரிய பரிசுத்தவான்கள்லாம் இருந்தாங்க. அங்கே என்ன இருக்குதுங்க, அதெல்லாம் ஒரே போர், பிரசங்கம் அறுவை. அவர் வந்தால் வரேன், இவர் வந்தால் வரேன், இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டு. பிரசங்கம் கேட்கறதுக்காக அல்ல திருச்சபை. ஆதி திருச்சபையில் மூன்று காரணத்தின் அடிப்படையில் ஆராதனைக்கு கூடினாங்க. ஒன்று, ஆண்டவரை துதிப்பதற்காக ஆராதனை. வாரமெல்லாம் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைச்சு ஸ்தோத்திரம். அதனால்தான் ஆராதனை தொடங்கும் போது ஆரம்ப பாட்டு துதிக்கிற பாட்டாகவே நம்ம ஆராதனையில் எடுப்போம். நம்ம போற்றும் போற்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா, இப்படிப்பட்ட பாட்டுகளை ஆரம்பத்தில் நம்ம எடுப்போம். இதே பெந்தகோச சபைனாக்கா ஒரு மணி நேரம் ஸ்தோத்திரத்துக்குன்னே விட்டுருவாங்க. நம்முடைய தேவன் துதிகளுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அழுது ஜெபிக்கிற இடத்துல வர்றதை விட துதிச்சு ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர் சீக்கிரம் வந்துடுவார். அதனால தான் சங்கீத புஸ்தகத்தில் சொல்றார், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றணும்னா நீ அழுதுதான் சாதிக்கணுன்றதில்லை. தேவன் இதுவரைக்கும் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு நினைச்சு நீ நல்ல ஸ்தோத்திரம் பண்ணா, இவ்வளோ பிரச்சனை இருந்துட்டும் நான் என்னைக்கோ செஞ்ச நன்மைகளை நினைச்சு நினைச்சு துதிக்கிறாங்களே, நான் ஏன் அவங்கள ஆசீர்வதிக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றி தருவார். அப்படி தேவனை துதிப்பதற்காக ஆராதனை. வாரமெல்லாம் கர்த்தர் செய்தது நினைச்சு நினைச்சு ஆண்டவரை துதிப்பது. ரெண்டாவது, வசனத்தை கேட்பதற்காக ஆராதனை. பிரசங்கம் கேட்பதற்காக அல்ல. பிரசங்கம் ஒரு மனுஷனை மாத்தாது, ஆனா வசனம் தான் மாத்தும். வசனத்துக்கு ஜீவன் உண்டு. என் வசனம் கிரியை செய்யாமல் என்னிடத்துல திரும்பி வராது, இயேசு கிறிஸ்து சொன்னார். வசனம் உன்னை சுகமாக்கும். 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வசனம் ஜீவன் உள்ளது, அது உனக்கு ஆறுதலையும் கொடுக்கும். 119:92, உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலேயே செத்து போயிருப்பேன். தர்க்கு கோல போயிட்டான், ஆனா அவன் கையில பைபிளை நீட்டின உடனே, அதை வாசிக்க தொடங்கின உடனே, கர்த்தர் அவனுக்கு ஆறுதலை கொடுத்த உடனே, இல்லை நான் சாக மாட்டேன், கர்த்தருக்காக நான் வாழுவேன், கர்த்தருக்கென்று நான் ஜீவிப்பேன். அந்த ஒரு பலமும் தைரியமும் கர்த்தர் வசனத்தின் மூலமா கொடுத்துறார். அதனால தான் வசனம் தான் நம்மளை நமக்கு ஆறுதலையும் பலத்தையும் கொடுக்கும். பிரசங்கம் செய்கிறவங்க யாரானாலும் வசனத்தின் அடிப்படையில் தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் செய்ய தெரியாதவங்களானா கூட அந்த பிரசங்கத்தில் உபயோகிக்கிற வசனம் அது உன்னோடு கூட பேசும், உன்னை ஆறுதல் படுத்தும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு சின்ன ஆயத்த ஜபம் பண்ணிட்டு ஆராதனைக்கு வரணும். 107:2, ஆராதனை செய்து அவருடைய சன்னதிக்கு முன்பு வாருங்கள். சன்னதிக்கு முன்னாடி வர்றதே ஆராதனை தான், அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆராதனை, அதுக்கு தான் பேரு ஆயத்த ஜபம்னு பேரு. அந்த ஆயத்த ஜபம் பண்ணிட்டு ஆராதனைக்கு கடந்து வர்றது தான் ஒழுங்கு. இங்கே நம்ம சர்ச்சுக்குள்ள வந்த உடனே தலை கவிழ்த்து சின்ன ஜபம் பண்ணிடுறோம், ஆண்டவரே இந்த வாரமும் ஆராதனைக்கு வர எனக்கு உதவி செஞ்சீர், உமக்கு நன்றி, அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஷிஃப்ட் மாற்றி தந்தீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஆரோக்கியத்தை தந்தீர், நடந்து வரத்தக்கதாக பலத்தை எனக்கு தந்தீர், நன்றி. ஆனால் இதை விட முக்கியம், வீட்டிலிருந்து புறப்படும் போது நம்ம ஜெபிக்கிறோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஆயத்த ஜபம். யார் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறாங்க, யார் ஆராதனை நடத்த போறாங்க எனக்கு தெரியாது, நீர் பேசுறத நான் கேட்கணும், உம்முடைய வசனம் எனக்குள்ள கிரியை செய்யணும், என் குடும்பத்துக்கு கிரியை செய்யணும், உதவி செய்ய ஆண்டவரே, அதுதான் ஆயத்த ஜபம். ஒரு மேல் அதிகாரியை பார்க்க போறோம், ஒரு சின்ன ஆயத்த ஜபம் பண்ணிக்கங்க, அவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, நான் கேட்குற இந்த காரியத்தை அவர் எனக்கு நடத்தி தருவாரான்னு எனக்கு தெரியல,
எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஒரு சின்ன ஆயத்த ஜெபம் பண்ணிட்டு மேல் அதிகாரியை பாரு, என்னன்னாலும் சரி இன்னைக்கு என் புருஷனோட உட்காந்து நான் வெளிப்படையாகவே சில காரியத்தை நான் பேச போறேன். அவர் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்றார், ரொம்ப இல்ட்ரீட் பண்றார், நான் வெளிப்படையாகவே நான் பேசலான் இருக்கிறேன். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும், நான் உளறிடுவேன், எனக்கு பேச தெரியாது, உங்களுக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவர் பேசுவார்னு வசனம் சொல்லுதே, ஆகவே எனக்கு பதிலாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் புருஷன் புரிஞ்சிக்கிற மாதிரி பேசத்தக்கதான வார்த்தைகளை நீர் எனக்கு தாரும், கோபத்தை அதிகப்படுத்துகிற வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்துடக்கூடாது. அதுதான் ஆயத்த ஜபம். பிள்ளைங்களோட நம்ம பேச போகிறோம், எப்படியானாலும் சரி உட்கார வச்சு இன்னைக்கு பிள்ளைங்களை உட்காந்து எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் பற்றி நாங்கள் பேச போகிறோம். நீர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். ஆயத்த ஜபம் பண்ணாமல் நீங்கள் பேசி பாருங்க, அந்த வார்த்தை வாக்குவாதமாக மாற ஆரம்பிச்சிடும். ஆயத்த ஜபம் பண்ணிங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் யுத்தம் பண்ணால் ஆண்டவர் சும்மா இருப்பார். என்னமோ நீ முட்டிக்கோ மோதிக்கோ, நீயே தானே யுத்தம் பண்ணுறன்னு போனேன், போ பார்க்கலாம் உன் சாமர்த்தியம். கடைசியில் ஒன்றும் முடியலன்னு ஒன்று கர்த்தர்கிட்ட வந்துடுவாங்க. அதனால நாம் என்ன செய்யணும், யுத்தம் செய்யறதுக்கு கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். என்னால் முடியாது, என் குடும்பத்தை நடத்த என்னால் முடியாது, என்னுடைய பிள்ளைங்களை திருத்தண்டான முடியாது, என்னுடைய மனைவியை புரிஞ்சு கொள்றதுக்கு முடியாது, உம்முடைய கருத்தில் என்னுடைய குடும்பத்தை ஒப்படைக்கிறேன், நீர் இந்த குடும்பத்தை சாட்சியுள்ள குடும்பமாக மாற்றித்தார் ஆண்டவரே, என்னால் முடியாது, நீர் தான் அதை செய்யணும். அப்போ ஒப்பு கொடுத்துட்டாக்கா அவரும் யுத்தம் செய்வார். உனக்கு பதிலாக நீங்கள் சும்மா இருப்பீர்கள், பிரச்சனைகள் தானாக சால்வாக ஆரம்பிச்சிடும். அதனால ஆயத்த ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லா காரியத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும். அப்படி ஜபம் பண்ணிட்டு வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு பாருங்க. நிறைய பேர் ஜபிக்காம வீட்டிலேருந்து புறப்படுற சமயத்தில் பவுடர் போட்டோமா மேக்கப் பண்ணோமான்னு அஞ்சாறு தடவை கண்ணாடி பார்க்க மறக்கிறது இல்லை, ஆனால் ஜபிச்சோமா மறந்து போயிடுறாங்க. அதனால்தான் ஆராதனை உங்களுக்கு வந்த மாதிரியே திருப்பி திருப்பி போறீங்க, எந்த பிரயோஜனமும் இருக்கிறதில்லை. ஜப ஆயத்தத்தோட வந்து பாருங்க. அன்றைய ஆராதனையில ஒரு வசனமாவது உன் உள்ளத்தோடு கூட பேசுகிறதையும் உன் உள்ளத்துக்கு ஆறுதல் கொடுக்கறதையும் நீ கேட்க முடியும். ஜபத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. அதனால வசனத்தை கேட்கறதுக்கு ஆதி திருச்சபைகள் கூடினார்கள். மூன்றாவது, ஊழியத்தின் காரியங்களில் திருச்சபை பங்கு கொள்ள வேண்டும். இன்னைக்கு எங்க போய் எந்த ஸ்லம் ஏரியாவுக்கு எந்த பாகத்துக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், எந்த மாதிரி மிஷினரி ஆர்கனைசேஷன் எந்த மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு நாம் என்ன மாதிரி உதவிகள் செய்யலாம், எந்தெந்த இடத்துல சர்ச் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க வழி இல்லை, எந்தெந்த குடும்பத்தில் சபை மிஷினரி பணி மாத்திரமல்ல தேவையுள்ள காரியங்கள், நல்ல மார்க் வாங்கிட்டாங்க ஆனால் படிக்க வைக்க பெற்றோர்களால் முடியலை, அப்படிப்பட்ட பிள்ளைங்களை அவங்க படிக்கிற அளவுக்கு படிக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலையும் நம்ம செய்யணும், அந்த உதவிகளையும் நம்ம செய்யணும். யாரையோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷனுக்கு 300,000 கேட்குறாங்களாம், முடியலைங்க அதனால் நாங்கள் பாட்டுக்கு திருப்பி வந்துட்டோம், கேள்விப்படுறோம் அப்படின்னாக்கா அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அந்த மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு இந்த மாதிரி கேள்விப்படுறீங்களோ அதை திருச்சபையினுடைய ஆயர் மூலியமாக அல்லது ஜபக்குழு தலைவர்கள் மூலியமாக ஆவிக்குரியவங்க மூலியமாக அவங்களுக்கு நேராக அனுப்பாதபடி அவங்க மூலியமாக நேரடியாக அந்த ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டருங்களுக்கே போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு செய்யணும். அப்போ அந்த ஆத்மாவை நீங்கள் காப்பாற்ற முடியும். தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார், இப்போ நம்மளை அவர் தூண்டுறார். இது ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம், கன்வென்ஷன் ஆவிக்குரிய காரியம் மாத்திரமல்ல,
நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு அது உதவியே செய்யலை. நான் சிறையில் இருந்தேன், நீங்கள் வந்து என்னை பார்க்கவே இல்லை. நான் பட்டினியோடு இருந்தேன், ஆனால் நீங்கள் யாருமே எனக்கு வந்து உதவி செய்யவே இல்லை. இந்த சிறுவிரல் ஒருவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆதி காலத்தில் மிஷினரிமார்கள் இந்த ரெண்டு காரியத்தையும் செஞ்சாங்க. கர்த்தரை பற்றியும் சொன்னாங்க, மற்ற உதவிகள் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அடிப்படை உதவிகள் அதெல்லாம் செய்தாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள பணிக்கு திருச்சபை என்ன செய்யணும், கூடி தீர்மானிக்கணும். என்ன மாதிரி, இந்த தடவை எந்த இடத்துக்கு நம்ம தேவையுள்ள இடத்துக்கு அனுப்புறது, அனுப்புறதோடு மாத்திரமல்ல அனுப்புகிற அந்த இடத்துல உண்மையாக அந்த பணி நடக்குதான்றதையும் கவனிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடையோ உங்களுக்கு விடுமுறை இருக்கிற சமயத்தில் ஊழியர் நடக்கிற இங்கிருந்து பண உதவி செய்யப்படுகிற இடத்துக்கு நீங்கள் போய் நேரில் போய் விசிட் பண்ணணும். உங்களுக்கு அதுக்கு சகல அதிகாரமும் உண்டு. அப்போ தான் உங்களுக்கு பாரம் உண்டாகும். அந்த பணித்தளத்துக்கே நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த பணித்தள தேவைகள் என்னன்றது இன்னும் நீங்கள் வந்து சபை மக்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் நேரடியாக போனேன், ஊழியம் அங்கே நல்லாவே நடக்குது, அந்த ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு, அந்த பணம் சரியான இடத்துக்கு தான் போய் சேர்ந்துருச்சு, யாரும் அந்த பணத்தை ஏமாத்தலை. இப்படி நம்ம ஊரு போகிற சமயத்தில் சபை வழியாக என்னென்ன ஊழியங்கள் நடக்கிறதோ அதெல்லாம் கண்காணிக்க யாராவது ஒருத்தர் பொறுப்படுத்திக்கணும். இந்த தடவை நீங்கள் போய் வீட்டையும் பார்த்துங்க, திரும்பி வரும்போது ஒரு நாள் கொஞ்சம் அங்கே போய் பார்த்துட்டு ஒரு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது உண்மையாக அந்த இடத்துல ஊழியம் நல்லா நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். இந்த ஊழியத்தில் ஏனோ தானோ என்று சொல்லி நம்ம உதவிகள் செய்யக்கூடாது. அதனால தான் நீதிமொழிகள் 23 செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்கள். யாரு டிசர்வ், யாருக்கு தேவை, எந்த ஊழியத்துக்கு தேவை, எந்த ஊழியம் வெள்ளக்காரங்க மூலியமா பணம் கிடைக்காம இந்தியர்களாலேயே தாங்கப்படுகிற ஊழியம் எது, அப்படிப்பட்ட ஊழியங்கள் எது எதுன்றதை தேடி அவங்களுக்கு தேவையான காரியங்களை உதவி செய்யலாம். மிஷினரிகளுக்கு சப்ளை பண்ணுறது மாத்திரமல்ல, அந்த மிஷினரி தங்குகின்ற இடத்துக்கு அந்த இடத்துல எந்த விதமான கரண்ட்டும் கிடையாது. ஆராதனை நடத்துறதுக்கு ராத்தில் தான் கூலி வேலைலாம் முடிச்சுட்டு அவங்க வருவாங்க. அப்போ அங்கே அந்த மண்ணெண்ணை விளக்க வச்சுட்டு தான் ஆராதனை செய்கிறாங்க. ஒரு சின்ன ஜெனரேட்டர் இருந்தால் நிறைய பேர் அந்த லைட்டை பார்த்தே சுற்றில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்துடுவாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கரு, சின்ன மைக்கு, அவ்வளோதான். அந்த ஸ்பீக்கரோடு அட்டாச் பண்ண ஆம்ப்ளிஃபையர் அதில் இருக்கும். அதை வச்சு அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு ஆண்டவர் பற்றி நல்லா சொல்லலாம். ஸோ தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்ம கடமை, ஊழியம் செய்ய வேண்டியது அவங்க கடமை. அதனால தான் வில்லியம் கேரி சொன்னார் இல்லையா, நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து நான் கிணத்துல இறங்கும்போது நீங்க கயிறு அனுப்புனீங்கன்னா போதும், நான் உள்ள போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி திருச்சபை அந்த பொறுப்பை எடுக்கிறதா இருந்தா எங்க வேணாலும் போய் நான் ஊழியம் செய்ய தயாரா இருக்கேன். ஊழியத்துக்கு ஆட்கள் உண்டு. அந்த அனுப்புற அந்த ஆட்களையும் அந்த குடும்பத்தையும் சப்போர்ட் பண்ணணும். அந்த மிஷினரி பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்னென்ன உதவி செய்யலாம் அதெல்லாம் நம்ம யோசனை பண்ணி அதுக்கு செய்யலாம். கர்த்தர் உங்க பிள்ளைங்களை அதன் மூலியமாய் ஆசீர்வதிப்பார். ஊரு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும், அப்படி ஒரு பழமொழி இருக்குது இல்லையா. ஆகவே திருச்சபை ஆவிக்குரிய கூட்டங்கள் மாத்திரமல்ல, ஆராதனை மாத்திரமல்ல, சமூக பணிகளிலையும் நாம் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம். தேவையுள்ள இடங்கள் இருக்குது, உதவி தேவையுள்ள நபர்கள் இருக்குது, அப்படிப்பட்டவங்க. ஆகவே ஆதி திருச்சபை இந்த 3 முக்கியமான காரியங்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள். விதவைகள் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் வசதிகள் கிடையாது. அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும், யாரும் பொறுப்பெடுக்கலை. அப்போ அப்போஸ்தல இடத்துல இது கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நீங்கள் இதுக்கு அதெல்லாம் கவனம் செலுத்தணும். உடனே தான் அவர்கள், கர்த்தர் எங்களை அழைத்ததனுடைய நோக்கம் வேறு, இதிலெல்லாம் நாங்கள் கவனம் செலுத்த முடியாது, நாங்கள் அலைஞ்சிட்ருக்க வேண்டியிருக்கு. திருச்சபையிலேயே யோக்கியமான சிலரை தெரிஞ்செடுத்து இந்தந்த பொறுப்புகளெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கங்க, நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அவங்க அந்த மாதிரி ஆட்களை ஏற்பாடு செய்தார்கள். ஆகவே ஆவிக்குரிய பணியோட இந்த மாதிரி சில சபையில் உள்ள ஏழை விதவைகள், வசதியற்றவர்கள்,
வயது முதிர்ந்தோர் இல்லங்கள், அவங்களுக்கு உள்ள வசதி இல்லாத, அவங்களுக்கு எந்த உதவிகளும் கிடையாது, அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் தேடி 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 தேவையுள்ள இடம் எதுன்னு பார்த்து செய்யும்போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த திருச்சபையும் இந்த திருச்சபையில் உள்ள வருமானத்தையும் கர்த்தர் நல்லா ஆசீர்வதிப்பார். அப்போ ஆதி திருச்சபை இந்த மூன்று முக்கியமான அடையாளங்கள், தேவனை துதிப்பதற்காக கூடினாங்க, தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்காக கூடினாங்க, ஆண்டவருடைய பணியில தன்னுடைய பங்கு என்ன என்பதற்கு எல்லாருக்குமே ஒரு இன்வால்மெண்ட் வேணும். அப்படிப்பட்ட ஒரு இன்வால்மெண்ட் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலையும் அது ஏற்படணும். அதுதான் ஆதி திருச்சபை கூடும்போது அந்த மாதிரி செய்தாங்க. அப்படி திருச்சபைக்கு ஆராதனைக்கு ஒழுங்கா கண்டிப்பா நம்ம வந்தாகணும். ரெண்டு பேர் வராம இருக்கலாம், ஒருத்தர் வியாதினால இருந்தாங்கன்னா அவங்க சேர்ச் வர வேண்டாம், கர்த்தருக்கு தெரியும், உன்னால மணிக்கணக்காக உட்காந்துட்டு இருக்க முடியாது, உனக்கு ஸ்பைனல் கார்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நம்னஸ் வந்துடும், மறுத்து போயிடும், காலை நீட்ட வேண்டியிருக்கும், சபையில் அதுக்குள்ள வசதி இல்லை, அதனாலேயே சில வராமல் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆகவே இப்படிப்பட்ட காரணம்னா வர வேண்டாம். இல்லை வெள்ளிக்கிழமை உனக்கு ஷிஃப்ட் போட்டாங்க, எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமை லீவு கொடுக்க முடியாது, ஹாஸ்பிட்டல் ஒர்க்காக இருந்தால், வேறு சில முக்கியமான கம்பெனிகளில் முக்கியமான பணியில் செய்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை கூட லீவு கொடுக்க மாட்டாங்க. சில ஐலாண்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஆராதனையே பார்த்ததில்லை அவங்க. ஏதோ 2 வருஷம் ஒரு தடவை ஊருக்கு போகிற சமயத்தில் ஆராதிக்க தான் முடியும். ஒருத்தர் துபாய் பக்கத்தில் இருக்கிற ஐலாண்டில் இருக்கிறவர், நல்ல சம்பளம் தான், ஆனால் ஆராதிக்கிறதுக்கு வழியே கிடையாது. எப்பெல்லாம் லீவுக்கு வர்றாரோ அத்தனை நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்கெங்கே ஆராதனை நடக்குதோ அவங்க குடும்பக்காரர்கிட்ட டேப் ரெக்கார்டரை கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆராதனையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்குவார். வந்துட்டு அந்த தீவிலே உட்காந்து அந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துலேருந்து கலெக்ட் பண்ண அந்த ஆராதனை நிகழ்ச்சியை அப்படியே போட்டு அந்த ஆராதனையில் எந்திரினா இவரும் எந்திரிப்பார், உட்காருனா அவரும் உட்காந்துவார், முதலாம் பாடம் வாசிப்போனா அவரும் எடுத்து வாசிப்பார். ஆராதனையில் கலந்துக்கிற மாதிரியே அப்படிதான் அவர் தனிமையில் ஆராதனை செய்தார்னு கேள்விப்பட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஆராதனைக்கு எப்படி ஏங்குறாங்க சில இடத்துல, ஆனால் நல்ல வசதி இருந்துட்டும் ஆராதனைக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, எப்படி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும்? ஆகவே சில சமயத்தில் உன்னுடைய அரசாங்கத்தில் வெள்ளிக்கிழமை விடுமுறை இல்லை, ஆராதிக்க முடியல அப்படின்னா நீ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் தீரணும். ரோமருக்கு எழுத நிருபம் 13:1-5 தீத்தனுடைய புஸ்தகம் 1 சொல்லுது, மேலான அதிகாரங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், மோசமான அதிகாரம்தான் ஆனாலும் நீங்கள் கீழ்ப்படியணும்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ரெண்டு விதமான கேட்டகரியில் உள்ளவங்க மாத்திரம் ஆராதனைக்கு வர வேண்டாம், ஆனால் மற்றவங்க எல்லாம் கண்டிப்பாக ஆராதனையில் கலந்து கொள்ளணும். இது வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஸோ அப்படி வரும்போது ஆராதனையில் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னாக்கா ஆராதனையில் எப்படிப்பட்ட மெம்பராக நம்ம இருக்கணும்? சர்ச்சுன்னு சொன்னாலே எக்லீஷியா அப்படின்னாக்கா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவங்க ஒன்று கூடி ஆராதிக்கிறதுக்கு தான் பேர் சர்ச். அப்போ அந்த சர்ச்சினுடைய ஆரம்ப சர்ச்சை கர்த்தர் ஆரம்பித்து வச்சார். இனாகுரேட் பண்ணி வைக்கும்போது எப்படி இனாகுரேட் பண்ணாராம்? அப்போஸ்தல நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். அப்போஸ்தல பிரவர்த்தி 2:47 ரட்சிக்கப்படுந்தவரை தினப்பிரதி கர்த்தாவு சபையிலே அவரை சேர்த்து. அப்போ கர்த்தர் தான் சர்ச்சை முதல்ல ஆரம்பிச்சு வச்சார். அந்த மாடலை நம்ம பின்பற்றணும். யாரை நம்ம மெம்பராக்கலாம்? ரட்சிக்கப்படுகிறவர்களே. இப்போ நம்ம சர்ச்சிலலாம் அதுக்கு என்ன வழி? கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு வழி இருக்குது. சிஎஸ்ஐ, லூத்ரன், மார்த்தமா இதிலெல்லாம் இந்த கன்ஃபர்மேஷன் வழியாக தான் ஒரு மனுஷனை திருவிருந்து எடுக்க வச்சு அவனை சர்ச்சில் மெம்பர் ஆக்குறாங்க. அந்த கன்ஃபர்மேஷனில் கலந்துக்காதவங்க திருவிருந்து எடுக்க முடியாது,
திருவிருந்தில் கலந்து கொள்ளாதவங்க சர்ச்சில் மெம்பராக இருக்க முடியாது. வந்துட்டு வந்துட்டு போகலாமே தவிர மெம்பர்ஷிப் உரிமையோடு கூட உன்னுடைய காரியத்தில் திருச்சபை ஈடுபடணும், உன்னுடைய காரியத்தில் திருச்சபை தலையிடணும், உன்னுடைய குடும்ப காரியங்களில் உனக்கு ஒரு உதவி சபையாக சேர்ந்து. இது நம்மளுடைய குடும்பம் இல்லையா? சபை என்பது ஒரு குடும்பம். ஆகவே இதுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை சபை நாம் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று உதவி செஞ்சு எப்படியாவது ஊருக்கு திருப்பி அனுப்பிடலாம். எனக்கு தெரியும் ஏர்லைன்ஸில் சிலர் அவர் எப்படியாவது சீக்கிரம் அனுப்ப வேண்டி இருக்குது. ஆக அங்கே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு யாருக்குமே தெரியாது, அவருக்கு உதவி இல்லை, பண உதவி இல்லை, திடீர்னு இப்போ பண பிரச்சனை. உடனே நீ சர்ச்சுக்குள்ளே நீ சரியான ஒழுங்காக இருந்தாக்கா உனக்காக சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் நம்முடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுன்னாக்கா எல்லாரும் அது உதவி செய்ய ஆசைப்படுவோமே. அது மாதிரி தான் திருச்சபை ஒரு குடும்பம். ஆகவே தனித்து இருக்கும்போது இந்த வசதிகள் உனக்கு கிடைக்காது. அப்போ திருச்சபையில் நீ அங்கமாகணும் அப்படின்னாக்கா இஷ்டம் போல வந்து அங்கமாக முடியாது. திருச்சபையினுடைய ரூல் என்ன? நீ திருவிருந்தில் பங்கு கொள்ளணும், அதுதான் ரூல், அதுக்கு தான் கன்ஃபர்மேஷன். ஆனால் ரட்சிக்கப்படுறவங்கள தான் மெம்பர் ஆக்கணும்னு பைபிள் சொல்லுது. இந்த சட்டம் சபைக்கு மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு நீ போகணும், நியாய தீர்ப்பில் கர்த்தருடைய பிள்ளையா நீ அங்கே எடுக்கப்படணும்னாலும் இதே சட்டம்தான். யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். பரலோகத்துக்கு போறதா இருந்தாலும் நீ பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கண்டிப்பாக வேணும். சபையில் நீ மெம்பர் ஆகினாலும் உனக்கு ரட்சிப்பின் அனுபவம் வேணும். எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நான் கிறிஸ்தவன், எங்கள் பாட்டம் பூட்டம் எல்லாம் கிறிஸ்தவனாலும் பேருக்கு நீ வந்து மெம்பர் ஆயிடலாம். கன்ஃபர்மேஷனில் உன் பேரை கொடுத்துட்டு உடனே சேர்த்துடலாம். இங்கே நாம் செய்கிற ஒரு பலையின் என்ன? கன்ஃபர்மேஷனில் விசுவாச பிரமாணம், பொதுவான பாவரிக்கை, அப்புறம் ஆர்டினரி பாவரிக்கை, அப்புறம் பரமள்ள ஜபம், இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு திருவிருந்து கொடுத்துட்றாங்க. மனம் திரும்பின அனுபவம் பிள்ளைங்களுக்கு இருக்குதா? அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அந்த பிள்ளைங்களுடைய மனம் திரும்புதலுக்கு நம்ம என்ன மாதிரி ஏற்பாடுகளை செய்யணும்? அவங்களுக்கு எப்படி அதை டீச் பண்ணணும்? அப்போ மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றுதான் நம்ம கன்ஃபர்மேஷன்ல அவனுக்கு திருவிருந்து கொடுக்கணும். அனுபவம் அந்த அனு மனம் திரும்புதல் இல்லாதுன்னா அந்த பிள்ளைங்களை கன்ஃபர்மேஷன் அனுப்பக்கூடாது. எங்க சர்ச்சில் 2-3 ஐயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார், இந்த வருஷம் கன்ஃபர்மேஷன் கிளாஸ் இருக்குது வாங்க அப்படின்னு. 2 அனௌன்ஸ் பண்ணுறேன், ஒரு குடும்பத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைங்களை இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அனுப்பவே அனுப்ப மாட்டேன்றாங்க. ஏன் அது? அவங்களிடத்துல போய் கேட்டாங்க, 2-3 பிள்ளைங்களை நீங்கள் அனுப்பாமலே இருக்கிறீங்களே. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, பையன் மனம் திரும்பலையே, என் மகன் இன்னும் மனம் திரும்பலை, நானும் எவ்வளோ தூரம் எங்கெங்கெல்லாம் நல்ல கன்வென்ஷன், வாலிபர்களுக்கு வாலிப பெண்களுக்கு தனியாக கன்வென்ஷன், அதுக்கெல்லாம் நம்ம அனுப்பி கொடுக்கணும். பிள்ளைகளுடைய காரியத்தில் பல விதத்தில் நம்ம உதவி செய்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய உதவி அவங்களுக்கு செய்யணும். எங்கள் பிள்ளைங்களை அப்படி தான் நாங்கள் செஞ்சோம். பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி வாலிப பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்குன்னு தனியாக சித்தேரியில் டாக்டர் லில்லின் ஸ்டான்லி அவங்க, ஆர் ஸ்டான்லினுடைய மனைவி, அவங்க அற்புதமாக அந்த பிள்ளைகளுக்குன்னு பெண் பிள்ளைகளுக்காகவே அங்கே ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறாங்க. மெட்ராஸில் அந்த கன்வென்ஷன் FMBB நடத்துகிறாங்க, மதுரையில் நடத்துகிறாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடியே தேதியெல்லாம் கேட்டு கலெக்ட் பண்ணி ரெடி வச்சுக்கணும். எப்படியாவது நம்முடைய பிள்ளைங்களை இந்த லீவில், அதுக்குனே அந்த குறிப்பிட்ட நாட்களில் லீவ் எடுத்து பிள்ளைகளை அங்கே அனுப்பிட்டு நாம் இங்கே உபவாசம் பண்ணணும். ஆண்டவரே, பிள்ளைங்களை அனுப்பியிருக்கிறோம், அவங்க எப்படியாவது மனம் திரும்பணும், உதவி செய்யும். ஆண்டவரே உதவி செய்யும். எங்களால் சொல்லி செய்ய முடியாது. ஊருக்கெல்லாம் நான் மற்றவங்களுக்கெல்லாம் ஆலோசனை கவுன்சிலிங் பண்ண முடியும், நான் பெற்ற பிள்ளைங்களுக்கு நான் கவுன்சிலிங் பண்ண முடியாது. மற்றவங்க செய்யலாம், நான் ஆலோசனை சொல்லலாம், ஆனால் அதை விட வெளியால் ஒருத்தன் வந்து என் பிள்ளைகளுக்கோட பேசுனாங்கனாக்கா அதுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. அதுக்காக தான் அந்த இடத்துக்கு அனுப்பி விடுறது. அதே மாதிரி திருச்சியில்
ஆண் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி வாலிபர்களுக்குன்னு கூட்டம், அதுக்கு தொடர்ந்து அனுப்பணும். முத கன்வென்ஷன் அனுப்பிச்சாச்சு, பிள்ளைகள் மனம் திரும்பினாங்களா தெரியல, கேட்கவே வேண்டாம். என்னப்பா உனக்கு சேல்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா, கேட்கவே வேணாம். அவங்க முகர்கட்டையை பார்த்தாலே தெரிஞ்சிடும், அவங்க பிஹேவியரை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும், கேட்கவே வேண்டாம். ஒரு தடவை அனுப்பிச்சாச்சு, ரெண்டு தடவை அனுப்பிச்சாச்சு, ஒரு மாற்றமும் இல்லை. மூணாவது தடவை கன்வென்ஷன் நடந்தது, அதுக்கும் நாங்கள் ஜபத்தோட அனுப்பிட்டு ரெண்டு பேருமே லீவ் எடுத்துட்டு ஜபத்தோட உக்காந்தோம். ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன்லையாவது என் பையன் ரட்சிக்கப்படணும், என் மகன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு தனியாக உட்காந்து ஜபிக்க ஆரம்பிச்சது. ஆனால் அந்த மூணாவது கன்வென்ஷன்லையும் என் மகனும் ரட்சிக்கப்படலை. அதுக்கப்புறம் திருப்பியும் சோர்ந்து போய் ஆண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜபிக்க ஆரம்பித்தோம். அடுத்த வருஷத்துக்கு காத்திருந்தோம், வேற எங்கேயாவது அந்த மாதிரி மீட்டிங் இருக்குதான்னு. திரும்பவுமாக திருச்சியில் வாலிபர்களுக்கென விசேஷ கன்வென்ஷன். எல்லா கன்வென்ஷனுக்கும் நம்ம பிள்ளைங்களை அனுப்ப முடியாது. அங்கே போய் நிறைய கன்வென்ஷனில் ஸ்பிரிச்சுவல் கன்வென்ஷன் அல்லாத வாலிபர் கூட்டங்கள் எல்லாம் அங்கங்கே நடத்துறது. அங்கே அங்கே போனோம்னாக்கா நிறைய பிரச்சனை. ஆகவே பெண்களும் ஆண்களும் ஒன்றா கன்வென்ஷன் நடத்துகிற இடத்துக்கு அப்படி அனுப்பக்கூடாது. அவங்கவுங்களுக்கு தனியாக நடத்துகிற கன்வென்ஷனாக இருந்தால் அதில் எந்த பிரச்சனையும் வராமல் சோதனையும் வராமல் பிள்ளைகள் பத்திரமாக போய் பத்திரமாக திரும்பி வர முடியும். அதனால் அதை தேடி எந்த இடத்துல பிள்ளைகளுக்கு நல்ல வசனத்தில் அவர்களை மனம் திரும்புறதுக்கு கர்த்தர் கிரியை செய்கிறாரு அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணி சரியான இடத்தை தெரிஞ்செடுத்தோம். நாலாவது தடவை நாலு நாள் கன்வென்ஷன் மகனை அனுப்பினோம். இங்கே நாங்கள் ரெண்டு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தோம். ஒரு நாள் ஃபாஸ்டிங்கு, ஒரு நாள் ஜெபம், சாதாரண ஜெபம். அந்த ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து மகனுடைய மனம் திரும்புதலுக்காக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு நாள், ரெண்டு நாள், நாலு நாள் கன்வென்ஷன், மூணாவது நாளே மகன் திரும்பி வந்துட்டார் வீட்டுக்கு. திரும்பி வந்த உடனே நேராக என்னுடைய மனைவிட்டேன், அம்மா 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 என்ன நடந்தது தெரியுங்களா, முதல் நாளே கர்த்தர் என்னை பிடிச்சிட்டாருமா, என்கிட்டயே பேசுகிற மாதிரியே இருந்துச்சு முதல் நாள் கூட்டத்தில் செய்தி, எல்லாம் நான் செய்கிற தப்பு, இவருக்கு எப்படி தெரியும் தான் நான் யோசனை பண்ணேன், ஆனால் எல்லாமே என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை அப்படியே புட்டு புட்டு பிரசங்கத்தில் வைக்கிறாரு, வசனத்தை சொல்கிறாரு, என் மனது அப்படியே சித்திரவதை பட்டுருச்சு. உடனே தனியாக ஜெபிக்க அனுப்பிச்சாங்க, எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக போங்க, யாரும் ரெண்டு ரெண்டாக பாரா இன்றைக்கி போகாதீங்க, அரட்டடிப்பாங்க, தனித்தனியாக போங்க, தனித்தனியாக போங்க. அதே மாதிரி ஸ்கூல் கிரவுண்டில் எனக்கு ஒரு தனியாக ஒரு பாறை ஒன்று கிடச்சிச்சு மரத்துக்கு அடியில், அங்கே போய் உக்காந்தேன், குலுங்கி குலுங்கி அழுதேன். வாழ்க்கையில் முத முத தனியாக அழுதது நான். நான் எத்தனை தடவை எங்கள் அப்பா அம்மாவை நான் ஏமாற்றிருக்கிறேன், ரொம்ப யோகியமாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டாங்க. ஆனால் நிறைய காரியங்கள் நமக்கும் தெரியாமல் நிறைய காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த பிள்ளைகளை அவங்க தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோட பேசும்போது தான் அது தெரியுது. எல்லா கர்த்தர்கிட்டையும் நான் சொன்னேன், சொல்ல முடியாத சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம். ரெண்டாவது நாள் கூட்டம் வச்சாங்க, அது தொடர்ந்து எப்படி நிலைச்சு நிற்கணுன்றதுக்கு ஒருத்தர் பிரசங்கம் கொடுத்தாரு, அது என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நாம் இப்படி இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை ஒப்பு கொடுத்து கையை தூக்கணும் வந்தான், ஆனால் திரும்பி திரும்பி விழுந்தேன், ஆனால் திரும்ப விழாத ஒரு வாழ்க்கை எப்படி செய்யணுன்றதையும் சொல்லி கொடுத்தாங்க. இது போதும், எப்படியும் எங்கள் அப்பா அம்மா இதுக்காக எங்கள் அம்மா அழுதுட்டுருப்பாங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அம்மாவுக்கு இந்த சந்தோஷ செய்தியை சொன்னால் எங்கள் அம்மா ரொம்ப பூரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு என்னால் நாலு நாள் மீட்டிங்கில் என்னால் இருக்க முடியல. இந்த சந்தோஷ செய்தியை உங்களுக்கு எப்படியாவது அறிவிக்கணுன்றதுக்காக தான் நான் அண்ணங்கிட்ட சொல்லிக்கிட்டு நான் புறப்பட்டு போகிறேங்க, நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்தேன். அது ஓடோடி வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், தாங்க முடியாத சந்தோஷமா. நீங்கள் எத்தனை நாள் அங்கே இங்கெல்லாம் அனுப்பிச்சிங்களே, சும்மா அங்கங்கெல்லாம் உட்காந்து அரட்டை அடித்தேனே தவிர, சும்மா கன்வென்ஷனில் உட்காந்து நான் பாட்டுக்கு வேற யோசனை இருந்தேன், அவங்க என்னென்னமோ பேசினாங்க, எத்தனையோ பசங்களாம் அழுதாங்க, நான்லாம் எனக்கெல்லாம் அழுகே வரல, அப்படியே இருந்தேன் நான். ஆனால் இந்த தடவை முத நாளே ஆண்டவர் என்னை பிடிச்சிட்டாரு. அந்த சந்தோஷ செய்தியை கேட்டால் நிச்சயமாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்றதுக்காக தான் நான் ஓடோடி வந்தேன் என்று சொல்லி மூச்சு இறக்க இறக்க அம்மாவை கட்டி பிடிச்சி பையன் சொன்னான்.
ராத்திரி வந்த உடனே ஏங்கிட்ட என்னுடைய மனைவி சொல்ல, நாங்கள் எல்லாருமே ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கல் பண்ணிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணோம், இதுக்காக தானே எத்தனை வருஷம் நாங்கள் காத்திருந்தோம், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு சொத்து பணம் இதெல்லாம் முக்கியம் இல்லை, மனம் திரும்புதல் மாத்திரம் எங்கள் பிள்ளைங்களுக்கு சின்னதுலேயே கிடைச்சிருச்சுன்னா அதுபோல ஒரு சொத்து வேற ஒன்றும் இல்லை. பெற்றோர்களுக்கு அதுதான் ஒரு பெரிய மன நிம்மதி. அந்த மனம் திரும்புதல் இல்லாத அந்த பிள்ளைகள் மூலமாக எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, கை நிறைய பணம் இருக்குது ஆனால் பிள்ளைகளை பார்க்க பார்க்க என்ன ஆயிடுமோ, அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை என்ன ஆகுமோ, மெடிக்கல் காலேஜில் போயாச்சே என்ன ஆகுமோ, எப்படிலாம் பயந்தாங்க தெரியுமா. அந்த மாதிரி பயத்தின் சமயத்தில் சரியான சமயத்தில் ஆண்டவர் மகனை பிடிச்சார். மகனை பிடிச்ச உடனே அப்போதான் மெடிக்கல் காலேஜுக்குள்ள நுழைய போறார். ஏன்னா மற்ற எந்த ப்ரொஃபஷன்லையும் இல்லாத சோதனை மெடிக்கல் காலேஜில் தான் அதிகமான சோதனை. ஆரம்பத்திலிருந்தே எல்லாமே நேக்கடாக பார்க்க வேண்டியது. இப்போ வாலிப உள்ளத்தில் நிறைய பீறி கொண்டு வருகிற உணர்ச்சிகள் அதிகமாகறதுக்கு நிறைய சந்தர்ப்பம். மற்ற காலேஜில் மாதிரி தனித்தனியெல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க, யார் யாருக்கு யார் பக்கத்தில் உட்காரணுமோ அவங்க பக்கத்தில் உட்காந்து இருக்கலாம், எந்த கேர்ள்ஸ் பக்கத்தில் உட்காரணுமோ அங்கெல்லாம் உட்காரலாம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் அங்கே உண்டு. நாங்கள் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே பிள்ளைகளுக்கு மனம் விட்டு நாங்கள் பேசணும், காலேஜுக்குள்ளே என்ன நடக்க போகுது, எப்படிலாம் சோதனைகள் வரும், அந்த சோதனைகளை எப்படி மேற்கொள்ளணும், ஜாக்கிரதை. குடும்ப ஜபத்திலேயே எங்கள் ரெண்டு பிள்ளைகளையும் உட்கார வச்சு நாங்கள் ஓப்பனாகவே பேசுவோம், இந்தப்பா இப்போ காலேஜுக்குள்ளே போகிறீங்க, இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க, இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைய முடியாது, இது ஊழியக்காரன் வீடு. இது விசுவாசிகளுடைய வீட்டை விட ஊழியக்காரனுடைய வீட்டை தான் நிறைய பேர் பாம்பு கொத்து கண்ணு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த குடும்பத்தில் எப்படி இவன் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறான், இவங்க பிள்ளைங்க எப்படி யோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க உலகமே ஊழியக்காரனுடைய வீட்டை கவனிக்குது. அதனால தெய்வ தாட்சணியம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்தீங்க அப்படியே திரும்பி போயிட வேண்டியது, இந்த வீட்டுக்குள்ளே வர வேண்டாம். ஒரே புள்ளன் பார்க்க மாட்டேன், ஒரே பையன் பார்க்க மாட்டேன், இப்படி நான் குடும்ப ஜபத்திலே ஓப்பனாக சொல்லிடுவேன். அப்புறம் ராத்திரி மனைவி, ஏங்க உண்மையிலே அப்படியே செஞ்சிருவீங்களா, அவனை உண்மையிலே அப்படியே திரும்பி போன்னு சொல்லிடுவீங்களா, த்ரெட்டன் பண்ணுறது தான், அவன் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தான் கட்டுவேன் அப்படின்னா வேற வழி என்ன செய்யறது. ஒன்று அது இந்து பொண்ணாக இருந்து இந்து பையனாக இருந்தா சொல்லணும், தேவனுக்கு இது இஷ்டம் இல்லைப்பா, அந்நிய நுகத்தில் இணைக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. லவ் செய்கிறது பாவம் அல்ல, ஆனால் வேத ஒழுங்கல்ல, லவ் மேரேஜ் பாவம்னு பைபிள் சொல்லப்படலை. பைபிளிலேயே ஒரே ஒருத்தன் லவ் பண்ணும், யார் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம், யார் யாருங்க? ஆ தெரியுது தெரியுது, யாக்கோபு. ஆ ஒருத்தி தான் லவ் பண்ணா ரெண்டு கிடைச்சிது, எல்லாருக்கும் அப்படி கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. அப்போ அது வேத ஒழுங்கல்ல. ஈசாக்குக்கு எப்படி பார்த்தாங்களோ அதுதான் வேத ஒழுங்கு. ஒன்று பெற்றோர்கள் பார்க்கணும், இல்லை விசுவாசிகள் சபை விசுவாசிகள் பார்த்து சரியான மனம் திரும்புதல் உள்ள ஃபேமிலி கிட்ட சொல்லணும், உங்களுக்கு தெரியும். ஆகவே நல்ல ஒரு அலையன்ஸ், நல்ல குடும்பமாக பார்த்து என் மகளுக்கு என் மகனுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படி சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி நடந்து போச்சு அப்படின்னாக்கா, இது ஆண்டவருக்கு பிடிக்காதுப்பா, விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களோட நீ குடும்ப வாழ்க்கை நடத்துறது தேவனுக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, இதையும் மீறி அவனை தான் கட்டுவேன் அவளை தான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி வருகிற விளைவுக்கு நீ தான் பொறுப்பு, எங்களை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நிச்சயமா நீ பின்னாடி ரியலைஸ் பண்ணுவ. பைபிள்ல எல்லாருக்கும் உபதேசம் பண்ணான் சாலமோன், ஆனா அவனுடைய பிற்பகுதியில் அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, பணம் பெருகுச்சு, சௌகரியம் பெருகுச்சு, சுகம் பெருகுச்சு, நிறைய பெண்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சான். அதுல கடைசியா செய்த பாவம் விக்கிரகத்தை ஆராதிக்கிற பெண்களோடு தொடர்பு வைக்க ஆரம்பிச்சிட்டான், அவங்கள கல்யாணமும் கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தி அல்ல, ரெண்டு பேர் அல்ல, மூணு பேர் அல்ல, நிறைய பேரை கல்யாணம் பண்ணான். அதனால வந்த விளைவு என்ன, வசனம் என்ன சொல்லுது, அந்த பெண்கள் அவனை சோரம் போக பண்ணினார்கள். அப்படின்னா என்ன, அவங்க வழிக்கு கொண்டு போயிட்டாங்க. ஜீவிக்கிற தேவனை
ஆராதிச்சு அந்த தேவனுக்குன்னு தந்த கையிலால பரிசுத்த தேவனுக்கு ஆலயத்தை கட்டினவன், இப்ப அந்த நேசிச்ச அந்த பெண்ணுங்க இஷ்டப்பட்ட அவங்க விக்கிரகங்களுக்கெல்லாம் எங்க தெய்வத்துக்கும் கோயில் கட்டுன்றா. இன்னொருத்தி சொல்றா, நான் ஆராதிக்கிற எங்க தெய்வத்துக்கும் கோயில் கட்டி கொடு, உன் தெய்வத்துக்கு மாத்திரம் கட்டினிய, என் தெய்வத்துக்கு கட்டி கொடு. கட்டி கொடுத்தான், கட்டி கொடுத்தான். இதுதான் ஆண்டவருடைய மனசை ரொம்ப ரொம்ப துக்கப்படுத்திச்சு. கடைசியில் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முடிவு நல்லா இல்லையே. செத்து போனதுக்கு அப்புறம் அத அவனுடைய தகப்பன்மாருடைய கல்லறையில தான் கொண்டு போய் வச்சாங்க. ஆனா அவனுடைய ஆத்மா எங்க போச்சு? கர்த்தரிடத்துல போகலையே. எப்படி சொல்றீங்க? பைபிள் அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இருக்கு. எபிரேயருக்கு எழுதுன 11:1 நீங்க வாசிங்கனாக்கா அதுல விசுவாசிகளுடைய பட்டியல்னு இருக்கும். அது இந்த பட்டியலில் இருக்கிறவங்க எல்லாமே பரலோகத்துக்கு போக முடியும். அதுல வேசியினுடைய பேர் இருக்குது, சாலமோனுடைய பேர் இல்லை. கடைசி வரைக்கும் விபச்சாரி மடியிலேயே படுத்தவன் சிம்சோன், அவன் பேர் இருக்குது. எப்படி? அந்த கடைசி நிமிஷத்துல இந்த ஒரு விசை மன்னியும் மன்னிப்பு கேட்டானே, டக்குன்னு கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டார். ஆனா இவனுக்கு அந்த கடைசி வரைக்கும் தன்னுடைய தவிர திருத்தி கொண்டதாக தெரியல. அவனுடைய ஆத்மா நிச்சயமாக பரலோகத்துக்கு போக வழி இல்லைன்னு யூகிக்கலாம், உறுதி செய்ய முடியாது. ஆனா வசனத்துல அதுக்கு உறுதி செய்யறதுக்கு வழி இருக்குது. மற்ற எல்லாருடைய பேரும் இருக்குது, சாலமோனுடைய பேர் இல்லை. எவ்வளவு பரிதாபமான ஒரு முடிவு இல்லையா? நீதிமொழிகள் வாசிக்காதவங்க யாருமே இல்லையே. ஜட்ஜுமாரெல்லாம் கையில நீதிமொழிகள் வச்சிருப்பாங்க. அப்படி மற்றவனுக்கெல்லாம் உபதேசம் பண்ணான், தன்னுடைய வாழ்க்கையை தான் காத்துக்கொள்ள முடியல. ஏன்? பணம் பெருகுச்சு, செல்வாக்கு பெருகுச்சு, புத்தி பேதலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் காரணமே. ஆண்டவர் முதலே சொன்னார், தாவீது ராஜாவா ஆகிற சமயத்திலே தேவன் சொன்னார், உபாகமம் 17:17 உனக்கு அதிகமான பெண்களை நீ உனக்காக ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டாம், பொன்னும் வெள்ளியும் நீ மிகுதியாக உனக்காக சேர்த்து கொள்ள வேண்டாம். இதுதான் ராஜாக்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. மிகுதியான பெண்கள் எல்லாம் நீ இஷ்டப்படாதப்பா, உனக்குன்னு ஒரு மனைவி. இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு மனைவி அல்லவா நியமித்தேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனா எங்க தாவீது ராஜா சோரம் போனா? சாமுவேலுடைய புஸ்தகம் 13:5 தாவீது எப்ரோனிலிருந்து எருசலேமுக்கு வந்த பிறகு, எப்ரோன்ல இருக்கிற வரைக்கும், யூதேயாவில் இருக்கிற வரைக்கும் அந்த யூதா கோத்திரத்துக்கு மாத்திரமே ராஜாவா இருந்தான். இப்ப அங்கிருந்து இவன் எருசலேமுக்கு வந்த உடனே 12 சக்கரவர்த்தியா மாறிட்டான். இப்பதான் புத்தி பேதலிக்க ஆரம்பிச்சது. பணம் பெருகிச்சு, மனசெல்லாம் தவறான இடத்துக்கு போக ஆரம்பிச்சது. ஏராளமான பெண்களை தனக்காக கொண்டான், வைப்பாட்டிகளை வைத்து கொண்டான், அநேக பெண்களையும் சேர்த்து கொண்டான். வைப்பாட்டிகளுக்கு ராணிக்கு சொத்துல முழு உரிமை உண்டு, வைப்பாட்டிகளுக்கு அவங்கவுங்களுக்கு சொத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க லீகல் வைஃப்ஸ், அவங்க அந்த மாதிரி முறைப்படி திருமணம் செய்தவங்க, அவங்களுக்கு அதுல சொத்துல. ஆனா மற்ற பெண்கள் எல்லாம் ராஜாவை சந்தோஷப்படுத்தி பணம் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, வேற எதுவும் சொத்துல எல்லாம் அவங்க பாகம் கேட்க முடியாது. நிறைய பொண்ணும் மணியும் பொருளும் நிறைய சேர ஆரம்பிச்சது. எதெல்லாம் ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரோ அதெல்லாம் தாவீதினுடைய வாழ்க்கையில, 12 சக்கரவர்த்தியா மாறின உடனே பிசாசுக்கு ஒரு ஜன்னலை திறந்து கொடுத்த மாதிரி கொடுத்துட்டான். ஒரு ஜன்னலுக்குள்ள போந்த பிசாசு கதவை திறந்து விட்டு மற்ற பிசாசுங்களை உள்ள கொண்டு வந்துட்டான். இப்பதான் யாரும் செய்யாத தவறுக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டான். உப்பரிகில நின்னா அங்க ஓபன் டாய்லெட் தான், பாத்ரூம் தான், அதுலதான் பார்த்தான். பார்த்ததுல தப்பு இல்லை. திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க உள்ளத்துக்குள்ள எண்ணங்கள் அதிகமாச்சு. செய்யக்கூடாத தவறு, மற்றவனுடைய மனைவியை தொடாதேன்னு சொல்லிட்டு வேதம் தெளிவா சொல்லுது. அப்ப அவனை நீ கல்யாணம் கட்டணும்னா அது ஒழுங்கு இருக்கணும், அந்த புருஷன் செத்து இருக்கணும். அப்படின்னா அவளை நீ கல்யாணத்துல சேர்த்துக் கொள்ளலாம், அவளுக்கு ஒரு வாழ்க்கை நீ கொடுக்கலாம்.
இவன பண்ணா அவளை நேசிச்சதுனால அவளை மறக்க முடியல. அதனால இவன் அவளுடைய புருஷனை கொல்லுவதற்கு ஒரு திட்டமிட்டான். யுத்தம் நடந்துட்டு இருக்கிற இடத்துல யோவுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறான், அது இவன் கையிலேயே கொடுத்து அனுப்புறான். அதுல இவனை சாகடிக்கிறதுக்குள்ள ஏற்பாடை யோவுக்கு ரகசியமா இன்டைரக்டா சொல்றான். யுத்தத்துல முன்பகுதியில இவனை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அதுல அதுதான் எழுதி இருக்குது. யோவா புரிஞ்சுக்கிட்டான் எதுக்கு இவனை முன்பகுதியில வைக்கணும். முதல்ல அம்பு விழுந்துச்சுன்னா முன்பகுதியில் இருக்கிறவங்க தான் சாவாங்க, அதுக்காக முன்பகுதியில் நிறுத்த வைக்கணும். அந்த காலத்தில் ஒரு ரூல் இருந்தது, புதுசாக கல்யாணம் பண்ணவங்க யுத்தத்துக்கு போக வேண்டாம். அதனால இவனை கூட எல்லாரும் சொன்னாங்க, தடுத்தாங்க, எப்பா நீ புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கிற, நீ புது மனைவி வச்சிருக்கிற, நீ வந்து யுத்தத்துக்கு நீ வர வேண்டாம். அப்போ அவன் என்ன சொல்கிறான், என்னுடைய ராஜா யுத்த காலத்தில் இருக்கும் போது நான் புது மனைவியோடு நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன். எவ்வளவு ராஜபக்தி இல்லையா, இவ்வளோ ராஜபக்தி உள்ள அவனை கொலை பண்ணிக்கிட்டு அவனுடைய மனைவியை எடுக்கிறதுக்கு தாவீது என்ன தந்திரமான காரியத்தை செஞ்சான். ஆண்டவருடைய உள்ளத்தை மிக மிக வேதனைப்படுத்தின விஷயம் அது. தாவீதை ரொம்ப தன்னுடைய மனசுக்கு ஏற்றவனா நினைச்சு ஆரம்பத்திலிருந்து அவனை நல்லா நடத்திட்டு வந்தார். ஆனால் இந்த சம்பவம் ஆண்டவருடைய மனசை பெருத்த வேதனைக்குள்ளாக்கினது. அதனுடைய விளைவை தாவீது அனுபவிச்சான். அவன் நேசிச்ச பிள்ளைய கடவுள் எடுத்தார். 10 நாள் சாப்பிடாம இருந்தான், பணத்தையும் வச்சுட்டு அடக்கமும் பண்ண விடல. ஆண்டவர் அற்புதம் செய்வார் அற்புதம் செய்வார்னு காத்திருந்தான், ஆனா முடியல. அப்ப புரிஞ்சுக்கிட்டான், தேவன் என்னை தண்டிக்க தொடங்கிட்டாரு. உடனேதான் சொன்னான், ரைட், இனிமே நான் என் பிள்ளைக்காக அழ வேண்டாம், சாப்பாடு கொண்டாங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டான். எப்படி ஆச்சரியப்பட்டு போனாங்க. இனி என்னுடைய குழந்தைகிட்ட தான் நான் போய் சேருவேன் தவிர என் குழந்தை என்கிட்ட வராது. இப்பதான் புத்தி வருது. அதன் பிறகு அவனுடைய ஆட்சி நல்ல ஆட்சியாக மாறிச்சு. இப்படியாக அவனுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கு காரணம் முதல் முதல் ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பை அவன் மீறினான். எப்ப மீறினான், சொத்து சேர்ந்ததுக்கு பிறகு, பணம் சேர்ந்ததுக்கு பிறகு. கல்ஃபில் வர்ற வரைக்கும் ரொம்ப நல்ல விதமாக ஜீவிச்சவங்க, கல்ஃபில் வந்து கல்ஃபில் நல்லா ஜீவிச்சாங்க. ஆனால் கல்ஃபில் இருந்து போய் அந்த சேர்ந்த பணத்தை வச்சு அனுபவிக்க ஊருக்கு போனாங்களே, மற்றவங்களை விட ஒரு பெரிய பணக்காரர்களாக அங்கே காட்டப்படுகிற நேரத்தில் வாழ்க்கையை தவறாக அனுபவிக்க ஆசைப்படுகிறார்கள். கல்ஃபில் போய் இருந்து வேலை செஞ்சு செட்டில் ஆனவங்க நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையில் பெரும்பாலானவருடைய வாழ்க்கையில் பணம் மிகுதியினாலே ஆண்டவரை நேசிக்க முடியல, முன்ன மாதிரி ஜப கூட்டங்களுக்கு வர முடியல. இங்கே கல்ஃபில் இருக்கிறதுக்கும் பல ஜப கூட்டங்களுக்கு கலந்துக்கிட்டவங்க இந்தியா போய் செட்டில் ஆன உடனே ஜப கூட்டங்களுக்கு கலந்து கொள்ள இஷ்டப்படுறதில்லை. ஏன்னா சௌகரியம் பெருகி போச்சு, வறுமை எல்லாம் மாறி போச்சு, சுகம் வந்துச்சு. ஆகவே கர்த்தரை தேட மனசு இல்லை. இதே நிலைமை தான் சாலமோனுடைய வாழ்க்கையிலையும். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் கிருபையாக இந்த காரியத்தை வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் சொல்லும்படியான ஏற்பாடை கர்த்தர் பண்ணார். என் மகனுக்கும் நான் அதை பற்றி தெளிவாக நான் சொல்லிட்டேன். மீறி போய் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது வந்துச்சு, மகளோ மகனோ அப்படி வந்துச்சுனாக்கா பெற்றோர்கள் சொல்லி பாருங்க, முடியலையா உடனே அவங்கள துரத்திடாதீங்க, அவங்கள வாழ வைக்கணும், அவங்கள கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்ணிடணும். பண்ணிட்டா அந்த ஆத்மாவை நீங்க நேசிக்க தொடங்கிட்டீங்கன்னா அவங்க ஆவிக்குரியவங்களா மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. எங்கெங்கயோ போய் இந்துக்கள் எல்லாம் இயேசுவுக்கு நேரா வழி நடத்தி ஊழியம் செய்யறேன், ஆத்மா ஆதாயம் செய்யறேன், இது பையனே பைய கூட்டிட்டு வந்திருக்கிறான் வீட்டுக்கு, அந்த ஆத்மாவை நீங்க வெளியே அனுப்பி விட்டுறாதீங்க. அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்றதுக்கு உங்களுடைய சாட்சி, நீங்க காமிக்கிற அன்பு அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாக்கிடும். என் மாமியார் என்ன ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வழி நடத்தினா, கர்த்தர் எனக்குள்ளே வந்துட்டாரு. இப்போ மகனை விட இந்த பொண்ணு ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ந்துருவா. அதே மாதிரி கல்யாணம் கட்டின பையன் இந்துவாக இருக்கலாம், பொண்ணு கிறிஸ்துவாக இருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட பேரண்ட்ஸ் சொல்லணும், இது வேற வழி இல்லை, கட்டி வைக்க வேண்டியது தான். ஆனால் நான் சொல்லிட்டேன், அப்படி கட்டும்போது நீ ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாதபடி, ஆண்டவரே ஏதோ தப்பு நடந்து போச்சு என்னால் அவனை மறக்க முடியல, எப்படியாவது நான் அவனை ஆதாயம் பண்ணுவேன், அவனுக்காக நான் கர்த்தருடைய காரியத்தெல்லாம் சொல்லி
உண்மையான கிறிஸ்தவனாக நான் மாற்ற முயற்சி பண்ணும்போது எனக்கு உதவி செய்யாண்டுவரே, என் தவற மன்னிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தீரே, அந்த ஆளையும் நீர் விக்கிரகத்தை பிடியிலிருந்து எப்படியாவது காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபித்து அந்த மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இங்கே கூட இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சில குடும்பங்கள். ஆண்டவர் இந்து குடும்பத்திலிருந்து கர்த்தர் கிருபையா ரசிச்சார். அதுக்கப்புறம் பாருங்க கிடுகிடு கிடுகிடுன்னு அவங்க இந்து மாப்பிள்ளைய கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தாங்க, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறினாங்க. எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, சில சமயத்தில் பேரண்ட்ஸ் இந்த காரியத்தில் ஏனோதானோன்னு இருந்துடக்கூடாது. அதனால்தான் என்னுடைய பையன்கிட்டையும் நான் வெளிப்படையாகவே நான் பேச ஆரம்பித்தேன். இது மாதிரி இருந்துச்சுன்னா அதே அப்படியே திரும்பி போயிட வேண்டிதான், இந்த மாதிரி இல்லை காரியத்துக்கு அப்படி ஒரு பையன் பிறக்கலன்னு நாங்கள் நினச்சிக்கப்போம் அப்படிலாம் சொல்லி த்ரிட்டன் பண்ணி வச்சேன். அப்படியே காலேஜுக்கு போன உடனே ஒரு வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்த உடனே ஒவ்வொரு அந்த கிளாஸ் முடிஞ்சு வரும்போது என் மனைவி கிட்ட என் மகன் சொல்லுவான், மாமா எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறாங்கம்மா கிளாஸில், ஃபஸ்ட் இயர்லேயே ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்குறாங்கம்மா. அப்போ தான் என் ஒய்ஃப் கேட்டாங்க, என்னன்ற இப்போ நீ உனக்கு யார் ஜோடி இல்லைன்றியா, இன்னி என்ன அர்த்தத்தில் இப்போ என்கிட்ட வந்து இது பேசுகிற? இல்லைம்மா நீங்கள் சொன்னால் நீங்கள் தப்பாகவே எடுத்துக்கிறீங்க. அது இல்லைம்மா இப்படி உக்காடுறாங்க வர்றாங்க. ஆமாம் அப்படி தான் மெடிக்கல் காலேஜில் அப்படி தான் இருப்பாங்க, நீ உன்னை ஜாக்கிரதை ஆய்க்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அப்படி அனுப்பினதுக்கு பிறகு ரெண்டாவது வருஷம் அப்போ திடீர்னு ஒரு தடவை எல்லாமே என்கிட்ட எதுவுமே பிள்ளைகள் சொல்கிறதில்ல, எல்லாம் த்ரூ த கிச்சன் தான், நேராக அம்மா கிட்ட தான் அவர் போவாங்க. போயிட்டு அம்மா நான் சொல்லுவேன் நீங்கள் தப்பாகப்பா நினைக்கக்கூடாது, சொல்லு என்னான்னு சொல்லு, அது தப்பாக நினைக்கணுமா வேணாமான்னு பின்னால் சொல்கிறேன், இல்லை நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், சொன்னால் தானடா எனக்கு விளங்கும் சொல்லு அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா ஒருத்தி ஐ லவ் யூ சொல்லிட்டாமா என்கிட்ட அப்படின்னு ஒன்று மனைவிக்கு பகீர்னு ஆகிப்போச்சோம். சரி மகன் என்ன பதில் சொன்னேன், எங்கள் அம்மாவை கேட்டு வந்து சொல்கிறேன். இது நமக்கு கேட்கும் போது ஒரு இன்னசென்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்குது இல்லையா, ஒரு களங்கம் இல்லாமல் ஒரு பதிலை சொல்லிட்டு வந்தான் நம்ம பையன் அப்படின்னு. ஆனால் ஆரம்பத்தில் இன்னசென்ட் ஆன்சர் தான், ஆனா இது வளர்ந்துச்சுன்னா இன்னசென்ட் இல்ல ஓவர் மெச்சூரிட்டி பையனா மாறிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமை வராம இருக்கும்போது வர்றதுக்காக உடனே மனைவி உட்கார வச்சு சொன்னாங்க, இப்படிதான் நிறைய பேர் வருவாங்கப்பா, நிறைய நீயும் நிறைய பேரை பார்க்க வேண்டியிருக்கும், மற்றவங்க ஒன்று பார்க்க வேண்டியிருக்கும், இந்த மாதிரி சோதனைகள் வரும்போது நீ என்ன பதில் சொல்லணும், இது படிக்கிற நாட்கள், இது படிக்க வேண்டியது, நம்முடைய எண்ணங்கள் செதறக்கூடாது, நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க. ஆகவே நீ இன்னைக்கு கையில் காலையில் பைபிள் வாசிச்சியா, நீ ஜெபம் பண்ணியா, இப்படி கேளுப்பாரு, நீ ஒவ்வொரு நாளும் இதை கேளு, நீ பைபிள் ஒழுங்காக வாசிச்சானா நிச்சயமாக நீ கேட்க முடியும், அப்படி கேட்டுப்பாரு. அவள் உன் பக்கத்தில் உட்காந்துருக்குறா இல்லையா, அப்படி கேளு, ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி கேட்பானா, வந்து உக்காந்த உடனே அவன் இன்னைக்கு காலையில் பைபிள் வாசிச்சியா அப்படின்னு கேட்பானோ. அவனே தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை இதே மாதிரி கேட்கணும், ஆமாம் இதை தவிர உனக்கு கேள்வி கேட்க உனக்கு ஒன்றுமே இல்லை, உனக்கு சாமியார் மாதிரி எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சியா ஜபம் படிச்சியா, இப்படி கேட்க அம்மா இப்போ வந்து என் பக்கத்துலேயே அவள் உட்காருதில்லம்மா, கேன்டீனில் எவன் கூட்டியோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாவா, நல்ல வேலை நான் தப்பிச்சம்மா, நான் நல்ல வேலை நான் தப்பிச்சேன். அதுக்கு தானே நான் சொல்றது, இப்படிப்பட்டவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி, ஜபிச்சியான்னு கேளு, பைபிள் வாசிச்சியான்னு கேளு, ஆவிக்குரிய காரியத்தை பேசு, ஆட்டோமேட்டிக்காக உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க, உன்னை நீ காப்பாற்றி கொள்ளலாம். இனி அந்த மாதிரி வர்றவங்க கிட்ட நீ எச்சரிக்கையோடு இருக்க முயற்சி பண்ணு. இப்படியாக நாங்கள் சொல்லி சொல்லி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ரெண்டு பிள்ளைகளையும் முறையான படி திருமண ஏற்பாடுகளை செய்து அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அது எதுக்காக இதை நான் சொல்கிறோம், பெற்றோர்கள் இந்த சின்ன வயதில் அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு கர்த்தர் கேட்பார், நீ என்ன பண்ண, படிக்க வச்ச, கை நிறைய பணம் கொடுத்த, ஆனால் ஆவிக்குரிய ரட்சிப்புக்கு அவங்களுக்கு என்ன ஏற்பாடுகளை பண்ணேன்னு கேட்டால் அப்போதாமா முழிச்சிருவோம். அப்போ பெற்றோருடைய பொறுப்பு என்ன, பிள்ளைகளை ஆவிக்குரிய வழியில் நடத்துவதற்கு என்னென்ன விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் உதவி செய்யலாம். தனியாக ஜெபிக்கிறது அது வேற, ஆனால் அவங்களுக்கு ஆவிக்குரிய தூண்டுகோலுக்கு என்ன வழி, சரியானபடி ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு அவங்க அனுப்பணும், ஆவியானவர் அவங்ககிட்ட தனியப்பட்ட முறையில் பேசுவார். ஏன்னா நீ கர்த்தருடைய குடும்பம் இல்லையா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களுடைய குடும்பம், உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார்,
அவங்களும் எப்படியாவது மனம் திரும்ப வைப்பாங்க. காலேஜுக்குள்ள போறதுக்குள்ள அவங்க மனம் திரும்பிடணும். அதுக்காக வேண்டிய என்னென்ன முயற்சி, எத்தனை ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, அனுப்பி கொடுங்க ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு ஜபத்தோட. அப்புறம் இங்க நீங்க முழங்கால் படிட்டு உபவாசம் பண்ணுங்க. கர்த்தர் ஏதாவது ஒரு நாள்ல உங்க பிள்ளைங்களை பிடிப்பாங்க. உங்க பிள்ளைங்களால உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமானது. பெரியவர்களுக்கும் மாத்திரமல்ல சிறியவர்களுக்கும். இது கன்ஃபர்மேஷன்ல, இந்த மனம் திரும்புதல் இல்லாம என் பிள்ளைய நான் அனுப்ப மாட்டேன்னு அவர் சொல்லிட்டார். அதுக்காக அவர் ரொம்ப முயற்சி எடுத்தாரு. கடைசியில 6 வருஷத்துக்கு அப்புறமேல தான் கன்ஃபர்மேஷன் எடுப்பதற்கு அந்த பிள்ளைங்களை அவர் அனுமதித்தார். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, மனம் திரும்புதலின் அனுபவம் இல்லாம திருவிருந்த நம்ம எடுக்கவே கூடாது. திருவிருந்த எடுக்கக்கூடாது, அது ஆபத்தான ஒரு காரியம். ஆகவேதான் வசனத்தின்படி மனம் திரும்பி அனுபவப்பட்டு திருவிருந்த எடுக்கணும். மனம் திரும்பாதவன் திருவிருந்த எடுத்தானா, இப்ப மனம் திரும்பாதவன் சபைக்கு மெம்பர் ஆயிடுவான். மனம் திரும்பாதவன் சபைக்கு மெம்பர் ஆனா, மனம் திரும்பாதவங்க கிட்ட இருந்துதான் செக்ரட்டரி, ட்ரெஷரர், தலைவர், சபையினுடைய மூப்பன்மார் எல்லாரும் வருவாங்க. இவங்க எல்லாம் மனம் திரும்பாதவங்கள ஆயிட்டா சபை ஆவிக்குரிய காரியத்துல அவங்களால நடத்த முடியாது. ஆவிக்குரிய பாரம் அவங்களுக்குள்ள வரவே வராது. ஆவிக்குரிய ஜப கூட்டங்களுக்கு உற்சாகம் இருக்கவே இருக்காது. இந்த மனம் திரும்பாத இந்த கூட்டத்தில இருந்துதான் ஆயர்கள் வர்றாங்க, ரட்சிக்கப்படாத ஆயர்கள் வந்துடுறாங்க. இந்த ஆயர்களிலிருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. ரட்சிக்கப்படாத நிலைமையில இந்த கன்ஃபர்மேஷன் எடுத்து உள்ள வந்ததுங்க ரட்சிக்கப்படாத பிஷப்பா மாறிடுறாங்க. இந்த ரட்சிக்கப்படாத பிஷப்ல இருந்து தான் மாடரேட்டர் வர்றாங்க, ரட்சிக்கப்படாத மாடரேட்டரா மாறி போயிடுறாங்க. எங்க பிரச்சனை ஆரம்பம்? சிஎஸ்ஏல கன்ஃபர்மேஷன் திடப்படுத்தல கோட்டை விடுறதுனாலதான் மனம் திரும்பாத பிள்ளைகள் சபையில மெம்பர் ஆயிடுறாங்க. ஆகவே இதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையோட அந்த கன்ஃபர்மேஷன் எடுக்கிற பிள்ளைங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஊழியக்கார வரவழிச்சு அவங்களுக்குன்னு சொல்லி ஆவிக்குரிய கூட்டத்தை வைக்கணும். செலவு பார்க்காதபடி எங்க பிள்ளைங்க மனம் திரும்பி இந்த திருவிருந்த எடுக்கணும், மனம் திரும்பி சபையில மெம்பர் ஆகணும். இதுதான் ஒழுங்கு. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். சரி, சபைக்கு வந்த உடனே சபையை நடத்துறவங்க அந்த சட்டத்தின்படி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நம்ம சபையை நடத்துறோம். நம்ம இஷ்டம் போல சபையை நடத்தக்கூடாது. சபைக்கு சபை கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் வித்தியாச வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நியாய தீர்ப்புல இந்த பைபிள் தான் நியாய தீர்ப்புல வரும். சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன் வராது, லூத்தரன் கான்ஸ்டிடியூஷன் வராது, பெந்தகோச சபை சட்டத்திட்டங்கள் வராது. இந்த பைபிளை வச்சு, இந்த பைபிளின்படி நீ வாழ்ந்தியா, பைபிளின்படி சபையை நடத்தினியான்னு தான் கர்த்தர் கேட்பார். ஏன்னா அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டார். அதனால சபையை நடத்துறது எப்படி நடத்தணும்? சட்டத்தின்படி ஆரம்ப திருச்சபை எப்படி நடத்தப்பட்டது? அப்போஸ்தல நடபடிகள் 2:42 அப்போஸ்தலர்கள் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் செய்வதிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த 4 காரியம்தான் எந்த திருச்சபையானாலும் இந்த 4 காரியம் அதுக்குள்ள இருக்கணும். அதுதான் ஜெனியூன் சர்ச்சின் பேரு. பூர்ணப்பட்ட சபை இந்த உலகத்துல எங்குமே கிடையாதுங்க. எல்லா சபையிலையும் ஓட்ட கிட்ட ஏதாவது உபதேச குழப்பங்கள் கண்டிப்பா இருக்கும். பூர்ணப்பட்ட சபையை நீங்க தேடவே முடியாது. ஏதாவது 100ல் 1-2 ஒரு 40%, 50% கொஞ்சம் ஜெனியூனா இருக்குதுங்க, தவறான உபதேசம் இல்லைன்னு சொல்லலாமே, அப்படி சொல்லிக்கலாமே தவிர 100க்கு 100 என் சபை தான் கரெக்டுன்னு இந்த உலகத்தில் எந்த சபையும் சொல்லிக்கொள்ளவே முடியாது. ஆனா சபைக்குள்ள எங்கேயாவது ஒரு சபையில நாம மெம்பர் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். அது எந்த சபைன்னு தேடணும். இந்த 4 காரியங்கள் எந்த இடத்துல கரெக்டா இருக்குதுன்றத கவனிச்சு பார்ப்போம். முதலாவது அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தல உபதேசம் என்று சொன்னா அப்போஸ்தலர்கள் கை கொண்ட உபதேசம், அப்போஸ்தலர்கள் சொல்லி கொடுத்த உபதேசம், அல்லது அப்போஸ்தலர்கள் நமக்கு உபதேசித்த உபதேசம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, மூல உபதேசம் அல்லது ஆரம்ப உபதேசம். இவ்வளவு பேர், இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது அதுக்கு. அப்போஸ்தல உபதேசம்னா ஆரம்ப உபதேசம் அல்லது அஸ்திபார உபதேசம் சொல்லலாம். அப்ப அது ஆரம்ப உபதேசம், அது என்ன? அஸ்திபார உபதேசம்னா என்ன?
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6 முதல் வசனம் 2 நீங்க பார்க்கலாம். மனம் திரும்புதல், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்கிறது, மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளான அஸ்திபார உபதேசத்தை மறுபடியும் போடாமல், அஸ்திபாரத்தை போடாமல் சபை ஆரம்பிக்க கூடாது. இது போடாமலே சபை கட்டலாம். ஐயோ மறந்துட்டேன், அஸ்திபாரம் போடுறதுக்கு மறந்துட்டேன்னு திருப்பியும் ஓரத்தில் போய் சுரண்டிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. அந்த சபை நிலைச்சு நிற்கவே நிற்காது. அஸ்திபாரன்றது இந்த 6 முக்கியமான காரியங்கள். எந்த சபையில் இருக்குதோ அதுதான் அஸ்திபாரம். முதலாவது காரியம் மனம் திரும்புதல். அப்போ சரியான கிறிஸ்தவனாக இருக்கணும்னா அவனுக்கு மனம் திரும்புதலின் அனுபவம் கண்டிப்பாக வேணும். சன்மார்க்க ஜீவியம் வேற, மனம் திரும்புதலுடைய கிறிஸ்தவ ஜீவியம் வேற. சன்மார்க்க ஜீவியன்றது ஒழுங்கான ஜீவியம், தப்பு தண்டா செய்யாமல் நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, குடிக்கிறதில்ல, பாவம் செய்கிறதில்ல, ஒழுங்காக நான் சர்ச்சுக்கு போகிறேன், தசமபாவம் கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், ஊழியம் கொடுக்குறேன், எல்லாம் செய்வான். இதுதான் சன்மார்க்கம். இதை பற்றி பைபிள் சொல்கிற விஷயம் என்ன? யோபனுடைய புஸ்தகம் 9:22 ஒரு காரியம் உண்டு. இதோ துன்மார்க்கனோடு சன்மார்க்கனை அழிக்கிறேன். பிரசங்கி 3:17 எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 4:21 இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுது. துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் நரகத்தில் பிடிச்சு தள்ளுவேன். சன்மார்க்கனை துன்மார்க்கனை நரகத்தில் தள்ளுறீங்க நியாயம், அழிக்கிறீங்க நியாயம். ஆனால் ஏன் சன்மார்க்கனை கர்த்தர் நரகத்தில் பிடிச்சு தள்ளணும்? யாரை நம்ம சன்மார்க்கன்னு சொல்கிறோம்? வெளியில் காணப்படுகிற கிரியைகளை பார்த்து சொல்கிறோம். இவன் நல்லவன், இவன் யோக்கியமானவன், இவனுடைய கிரியைகள் நல்லா இருக்குது, அதை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? சன்மார்க்கன். கிரியைகளை வைத்து கர்த்தரை ஏமாந்து போகிற தேவன் அல்ல. ஏன்னா உண்மையா ஜீவிக்கிறவங்க குடிக்காதவங்க இந்துக்கள்ல கூட இருக்கிறாங்க, முஸ்லீம்ல கூட இருக்கிறாங்க. கிரியைகளை மாத்திரமே பார்த்து ஒருத்தனை பரலோகத்துக்கு கொண்டு போனா இந்துக்களும் வந்துடலாம், முஸ்லீம் வந்துடலாமே, வர முடியாது. விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது, கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது. இந்த ரெண்டும் பேரலலா போகணும். ஒன்னு இருந்து ஒன்னு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. விசுவாசம் என்ன அர்த்தம்? எல்லா காரியத்துக்கும் கர்த்தரையே நம்பி இருக்கிறது. ரெண்டாவது, வசனத்தின்படி ஜீவிக்கிறவங்க யாரோ அவங்க தான் பிலீவர்ஸ், அவங்கள தான் விசுவாசிகள் நம்ம சொல்லலாம். வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்திலையும் வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? வசனத்தின்படி தான் கல்யாணத்தை செய்கிறோமா? வசனத்தின்படி தான் காரியங்களை செய்கிறோமா? அதுதான் முக்கியம். கிறிஸ்தவன் சொல்றதுல விட வசனத்தின்படி ஜீவிக்கிறவங்க அவங்க தான் சாட்சி உள்ளவங்க. உன்னுடைய மகளுடைய திருமணம், மகனுடைய திருமணம் வசனத்தின்படி தான் நீ செஞ்சியா? ஆமா, கிறிஸ்தவனே கிறிஸ்தவளை தான் கல்யாணம் பண்ணோம். ஆனா முகூர்த்த நாள் பார்த்துருக்கிறியே, முகூர்த்த நாள் பார்க்காத கல்யாணம் பண்ற கிறிஸ்தவங்க ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா கிறிஸ்தவங்க கூட கிறிஸ்தவங்களா வந்துட்டாங்களே தவிர இன்னும் புறமதஸ்தர்கள் மாதிரியே நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, முகூர்த்தம் பார்க்கறது, இந்த மாதிரி காரியங்கள் நிறைய நடக்குது. நாகர்கோயில்ல ஹோம் சர்ச்சுன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, கல்லு கோயில். அதே மாதிரி திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில ஊசி கோபுரம், அதுதான் கேத்தீட்ரல் பள்ளி, பிஷப் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய பேர் கூட்டங்கள் நிறைய இருக்கும். ஒரு தடவை ஒரு கல்யாணம், கல்யாணத்துக்கு ஊழியக்கார் தன்னுடைய குடும்பத்தில் நடக்கிற கல்யாணத்துக்கு சேலம் வந்து கல்யாண காடு வச்சுட்டு போனார். அப்போ இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போகிற வழக்கம் எனக்கு கிடையாது. போனால் பேச வைப்பாங்க, பேசினா யார் கேட்கறது? அவன் பாயசத்தை உறிஞ்சிறதுக்கு தான் இருப்பாங்களே தவிர பிரசங்க கேட்க யாருக்கும் மனசு இருக்காது. அதனால நான் அதில் பேச விரும்புறதில்லை, போகிறதும் இல்லை. ஆனால் என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் ட்ரிவேண்டர் தானே போகிறீங்க கன்வென்ஷனுக்கு, சாயந்தரம் தானே கன்வென்ஷன், ட்ரெயின் காலையிலேயே 6:30 போய் சேர்ந்துருது இல்லையா, கல்யாணம் 10 தானே, 1:08 போய் கொஞ்சம் அந்த நாகர்கோயில் 2 தான் பிரயாணம், போய் போய் 1:08 தலையை காமிச்சிட்டு வந்துருங்களேன், சாயந்தரம் நீங்கள் மீட்டிங்க்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடலாமே. வீடு தேடி வந்தாங்களே, எத்தனை வருஷ பழக்கம் இல்லையா, கொஞ்சம் போயிட்டு வந்துருங்க. சில சமயத்தில் சாராளுடைய வார்த்தையும் கேள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
ஆகவே நானும் சரி நியாயமா தான் அங்கே இறங்கினே ட்ரிவாண்டத்தில் இறங்கினே தங்கிட்டு உடனே அடுத்த பஸ்லேயே நான் புறப்பட்டு நாகர்கோவில் போனேன். அதுக்குள்ளேயே மணி 10:10 ஆயிடுச்சு. ஐயோ 10 மணிக்கு தாலி கட்டுறாங்க, 10 மணிக்குன்னு போட்டிருக்கிறாங்க, நாம் கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டோமேனு சொல்லிட்டு வேக வேகமாக கார்லேருந்து இறங்கி நேராக சர்ச்சுக்குள்ளே போனால் வெளியில் நிறைய ஜோடி ஜோடியாக பொண்ணும் மாப்பிள்ளையும் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஏறக்குறைய 35-35 மேலே வெளியில் நிற்கிறாங்க. அப்போ நான் தான் லேட்டாக போயிட்டேன் போல் இருக்குது, உள்ளே ஒரு கல்யாணம் நடக்குது. அப்போ 10 மணி கல்யாணம், நாம் வெட்டிங் கார்டு அனுப்பிச்சாரே அவங்க கல்யாணம் தான் உள்ளே நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிடுகிடுன்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் அங்கே சீட்டில் உட்காந்துக்கிட்டேன். உள்ளே நடக்குது, அங்கே 11,000 உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா 35 கல்யாணத்தை ஒரே 1,000 நடத்தினா மூச்சு வாங்குமே, அதனால 1,000 தாயில் கட்டி கொடுத்து ஆராதனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ண அடுத்த 1,000 எழுந்திருப்பார். அப்புறம் அடுத்த ஜோடி வரும், அவங்களுக்கு கல்யாணம், பெரிய பேஜாராக இருக்கும் அந்த நேரம். அப்போ நான் போய் உட்காந்த உடனே ஐயோ டாக்டர் புஷ்பராஜ் வந்திருக்காரு, புஷ்பராஜ் வந்திருக்காரு, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச அந்த ஊழியக்காருக்கு தெரிஞ்சு போச்சு டாக்டர் வந்துட்டாருன்னு. உடனே நேராக கிடுகிடுன்னு சர்ச்சுக்குள்ளே போந்து நான் உட்காந்துருக்கிற இடத்த பார்த்து என் காதில் சொல்கிறாரு, டாக்டர் டாக்டர் இந்த பொண்ணு மாப்பிள்ள நம்ம குடும்பம் இல்லை, நம்ம குடும்பம் தான் பின்னாடி ரோலில் நிற்கிறாங்க, 3வது ரோலில் நிற்கிறாங்க, தப்பித்தவரை இதுங்களை ஆசீர்வச்சிடாதீங்க, நம்ம பிள்ளைங்க பின்னாடி இருக்கிறாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், எதுக்கையா இந்த அவதி, எதுக்காக இப்படி இத்து 35 பேர் வெளியில் க்யூ நிற்கிறாங்க, இந்த பொண்ணு மாப்பிள்ளைங்க கூட இதை எங்களை வெளியில் நிற்கிறதே மாறி போயாச்சுன்னா பெரிய தொந்தரவு ஆகிடுமே, இது என்ன கன்றாவி. ஏன்னா இந்த மாதத்திலே கடைசி முகூர்த்தங்க, இதை விட்டோம் 4 மாதத்துக்கு வீடு கட்ட முடியாது, கல்யாணம் கட்ட முடியாது. அதனால்தான் உபாகம் புஸ்தகம் 18:10 சொல்றாரு, நாள் பார்க்கிறவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். கர்த்தரை நம்பி நன்மையை செய், நீ எதை செஞ்சாலும் கர்த்தரை நம்பு, நாளை நம்பாத, நேரத்தை நம்பாத, எல்லா நாளையுமே கர்த்தரை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஒவ்வொரு நாளுக்கு அப்புறமே கர்த்தர் இது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கண்டார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாள் பார்க்காம நேரம் பார்க்காம காரியங்களை செய்கிறது, கர்த்தரை நம்பி செய்கிறது நமக்கு நல்லது. ஆகவே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்களே தவிர இன்னும் பழைய மாதிரி தான். வெள்ளூர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, புருஷன் இறந்து போயாச்சு. அதுக்கு என்னுடைய மனைவியும் கூட அங்கே போயிட்டு வந்தாங்க, என்னெல்லாம் போக முடியல. உடனே 6 ஜபித்துக்கு முன்னாடி அந்த மனைவினுடைய தாலியை டம்ளரில் பாலை வச்சு பாலில் அந்த தாலியை போடுறாங்க. இதை வந்து என் மனைவி சொன்னாங்க, என்னங்க இது கிறிஸ்துவ, இது இவங்க போய் இப்படி தாலியை கொண்டு போய் பாலில் போடுறாங்க அப்படின்னு. ஏதோ அவங்களுடைய குடும்ப வழக்கம் அப்படி செய்கிறாங்க. நீ அவங்களுடைய வீட்டுக்கார சொல்லக்கூடாதா? இல்லை இல்லை, நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் தான் சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி உள்ள சில தேவையற்ற சடங்குகள், தாலியில் போட்டாச்சு, தாலியை பாலுக்குள்ளே போட்டாச்சுன்னா அந்த பால் குடிக்குமா அது தாலி? என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் பாருங்கள். இன்னும் 3வது நாள் பாலை ஊத்துறவங்க இருக்கிறாங்களே, உயிரோடு இருக்கும்போது ஒன்றும் செய்யறதில்லை, ஆனால் 3வது நாள் பால் ஊத்துற கிறிஸ்தவங்க இன்னும் இருக்கிறாங்க. ஜாக்கிரதைங்க, கர்த்தர் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். நீ கிறிஸ்தவன் பேர் தான் வச்சிருக்கிறிய தவிர உன்னுடைய நடவடிக்கைகள் இன்னுமே வசனத்தின்படி இல்லாமல் இருக்குது. அதனால்தான் வேதம் சொல்லுது, எதை நீங்க செஞ்சாலும் வசனத்தின்படி இருக்குதா, வசனத்தின்படி இருக்குதா. 143:10 கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தருளும். எப்படி வாழ்ந்தா உமக்கு பிரியமா இருக்கும் அப்படின்னு கேட்டு கேட்டு நீங்க செய்யுங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ முதலாவது மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். மனம் திரும்பின கிறிஸ்தவனாக இருந்தா வசனத்தின்படி வாழ ஆசைப்படுவான், ஆவிக்குரிய காரியத்தில் அவன் நாட்டம் உள்ளவனாக இருப்பான். முன்னெல்லாம் பைபிள் வாசிக்க மாட்டான், இப்போ மணிக்கணக்காக பைபிள் வாசிப்பான். முன்னெல்லாம் ஆவிக்குரிய கூட்டம், ஆவிக்குரிய ஜப கூட்டம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் இப்போ ஜப கூட்டத்தை தேடி போவாங்க. இந்த மாற்றம் உடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கண்டிப்பாக காணப்படும். இந்த மனம் திரும்புதல் ஏற்பட்டுச்சுன்னா சுபாவங்களிலே மாற்றம் வர ஆரம்பிச்சிடும், நேசிக்க தொடங்கிடுவீங்க. இந்த மாற்றங்களுடைய வாழ்க்கையில் வந்துச்சுனா தான் நல்லது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அதோடு கூட வசனம் என்ன சொல்லுது, பழையவைகள் ஒழிந்து போகணும். பழசு ஒழிஞ்சு போகாமல் நான் புது சிருஷ்டின்னு சொல்லக்கூடாது. பழைய சுபாவம், பழைய முன்கோபம்,
எடுத்து பேஞ்சு பேசி குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாத நிலைமையை உருவாக்குறது, இதெல்லாமே மாறி போயிருக்கணும். அப்பதான் நீ சரியான மனம் திருமண கிறிஸ்தவன் அர்த்தம். அப்போ இந்த அப்போஸ்தலர் உபதேசத்துல முதலாவது என்ன, மனம் திரும்புதல். இரண்டாவது தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். பிதா யார், குமாரன் யார், பரிசுத்தாவியார், இதை பத்தி திருச்சபை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம மூணு தெய்வத்தை ஆராதிக்கிறோமா, ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோமா? எல்லாரும் கேள்வி கேட்கும் போது கிறிஸ்தவங்களுக்கே இன்னும் கன்ஃபியூஷன் தான். எல்லாரும் கேட்கிறாங்க, எங்களால பதில் சொல்லவே முடியல. பைபிள ட்ரினிட்டின்ற வார்த்தைகள் எங்குமே கிடையாது. திரியேகம் என்கிற வார்த்தை ஒரு இடத்துலயும் பைபிள கிடையாது. ஆனால் நம்முடைய தெய்வம் திரியேகம் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு பைபிள ஏராளமான வசனங்கள் இருக்குது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அதையே காண்பிக்கிறது. நீங்க பார்க்கலாம், மனுஷனை உண்டாக்குற சமயத்துல நம்மை போல ஒரு மனுஷனை உருவாக்கும், புளூரல்ல தான் சொல்றாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். ஆகவேதான் புளூரல்ல சொல்றாரு, நம்மை போல. ஆகவே திரியேகம் நிறைய நீங்க வசனம் முழுவதுமே நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த திரியேகத்தை நம்புறவங்க தான் சரியான கிறிஸ்தவங்க. ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்க டைரக்டா பிதாவுக்கிட்ட அப்ரோச் பண்ண போறோம். இயேசு உலகத்தில் இருந்தப்போ எல்லாம் பிதா கிட்ட கேட்டு கேட்டு தானே செஞ்சாரு, நாம் ஏன் டைரக்டா போயிடக்கூடாது? வேதம் அப்படி சொல்லுகிறது இல்லை, என் மூலியமா போறது தான் பிதா கேட்பாருன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க பிதா மாத்திரம் போதும்னு சொல்ற உபதேசத்துக்கு விலகி இருக்கணும். அது குறிப்பா யெகோவா சாட்சிகள் அப்படின்றவங்க வீட்டுக்கிட்ட வந்தாங்கன்னா சேர்த்தவே கூடாதுன்னு பைபிள் சொல்லி இருக்குது. கொலகாரனை வீட்டில் சேர்த்தலாம், துரோகம் பண்ணவனை சேர்த்தலாம், யெகோவா சாட்சிகளை மாத்திரம் வீட்டுக்குள்ள சேர்த்தக்கூடாது. பைபிள் இருக்குதா? பைபிள் இருக்குது. ரெண்டு யோவான், சுவிசேஷம் இல்ல நிருப புஸ்தகம், ரெண்டு யோவான் 8:9 பசனம், ஒருவன் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனுக்கும் பிதா இல்லை. கிறிஸ்துவின் உபதேசம் என்ன, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள். இதுதான் கிறிஸ்துவனுடைய உபதேசம். இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் ஒருவன் உன் வீட்டுக்கு வந்தா அவனை வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருக்க கடவீர்கள். அந்த காலத்திலே இப்படி இருந்தானுங்க. அதனால்தான் எச்சரிப்பு அங்கேயே வந்துருச்சு, அவனை வீட்டில் சேர்த்தக்கூடாது, அவனுக்கு வாழ்த்துதல் கூட. பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம் பிரதர், அவங்க யெகோவா சாட்சின்னு அந்த தோத்தை திருப்பி கொடுங்க பிரதர் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்டவங்களை வீட்டிலே சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லும் போது ஏன்னா பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட கூட்டங்களோட இவங்களோட எல்லாம் பேசக்கூடாது, ஏன்னா இவங்க 100க்கு 100 பொய் சொல்லிட்டு தான் உள்ள வருவாங்க. நாங்களும் கிறிஸ்தவங்க தாங்க, நாங்க ஒண்ணு கிறிஸ்தவ மறுதளிக்கிறவங்க இல்லை அப்படின்னு தான் வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி அடிப்படை பைபிள் ஒழுங்கா வாசிக்காதவெல்லாம் ஏமாந்து போற அளவுக்கு போயிடுவாங்க. அதனாலதான் முன்னெச்சரிக்கை சொல்றாரு, உனக்கு சரியான பைபிள் நாலேஜே இல்லை, ஒண்ணு செய், அவங்ககிட்ட நீ தொடர்பு வைக்காத, அவங்களை வீட்டிலே சேர்த்தாதே அப்படின்றாரு. அப்போ இப்படிப்பட்ட எச்சரிப்புகள் எல்லாம் வேத வசனத்தில் இருக்குது. பிதா மாத்திரம் போதுன்ற கூட்டம் ஒரு நாளும் அது சரியான கூட்டம் அல்ல, சரியான உபதேசம் அல்ல. இன்னொரு கூட்டம் இருக்குது, பிதா குமாரம் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்தானம், அது தப்பு. ஒன்லி ஜீசஸ் வே, இயேசுவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாதான் சரி. ஏன்னா பைபிள்ல அப்போஸ்தலர்கள் ரெண்டு இடத்துல இயேசுவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த வசனத்தை எடுத்து காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஆண்டவர் சொன்ன உபதேசம் தான் மிக மிக முக்கியம். அதை சீஷர்கள் யாருமே அதை செய்யாம இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் சகல ஜாதியும் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று தெளிவா சொல்லியிருக்கிறார். சோ இயேசுவின் நாமத்தில் என்ற உபதேசமும் பிழையான உபதேசம். இன்னொரு கூட்டம் இருக்குது, பரிசுத்தாவி பரிசுத்தாவி பரிசுத்தாவி. பரிசுத்தாவியானவர் உனக்கு இருக்குதா? அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா? ஆச்சு போச்சுன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சா? உங்களுக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சிங்களா? அபிஷேகத்துக்கு மீனிங்கே தெரியாம அபிஷேகம் கிடைச்சிருச்சான்னு சொல்லுவாங்க. அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவருக்கு குறிப்பிடுகிற வார்த்தை அல்ல. அபிஷேகம் என்பது நியமிக்கப்படுகிறது என்பது, அனாயிட்டிங்கின் அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்படுதல், நியமிக்கப்படுகிறது. சவுல் ராஜாவே இஸ்ரேலுக்கு ராஜாவாக போய் அபிஷேகம் பண்ணு சாமுவேல் கிட்ட சொல்றாரு. இனி அவன் கழுத பிடிக்கிறதுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு எல்லாம் போக கூடாது. அவனை இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாக இனி அவன் கவனிக்கிற மாதிரி நீ அவனை அபிஷேகம் பண்ணு. அவன் அந்த வேலைக்கு தான் செய்யணும், மற்ற வேலைக்கு அவன் போகக்கூடாது. சோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு
ஒரு ஆளை நியமிக்கிறதுக்கு தான் பேரு அபிஷேகம். ஆலயத்தினுடைய சாமானங்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்படணும். ஆலயத்தில் உபயோகிக்கிற பாத்திரங்கள், ஆபயத்தில் உபயோகிக்கிற டேபிள் சேரு எல்லாமே அபிஷேகம் பண்ணணும். அக்ரினை தான் அது, ஆனா அது அபிஷேகம் பண்ணப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஆலயத்தின் உபயோகத்துக்காக தான் இந்த பாத்திரம். ரசம் ஊத்தி வைக்கிறதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது. அப்போ இப்படி பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு விசேஷமான ஒரு மிஷன், மலையாளத்தில் தௌத்தியம், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஒரு ஆளை நியமிக்கிறதுக்கு தான் பேரு அபிஷேகம். கர்த்தர் கண்கள் இல்லாதவனுக்கு கண்களையும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், பிசாசு பிடித்தவர்களை பிசாசு விடுதலையாக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இயேசு சொல்றார், இப்பதான் எதுக்கு என்ன நீங்க அபிஷேகம் பண்ணினார்? ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பிச்சார். என்னை கர்த்தர் அனுப்பினது போல உங்களையும் நான் அபிஷேகம் பண்ணுகிறேன், உங்களையும் அது போல அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சீஷர்களுக்கு அந்த ஏற்பாடு செய்யறார். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு அபிஷேகம் என்ற வார்த்தை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இஸ் எ பர்சன், ஆவி அல்ல, ஆவியானவர். இப்ப நிறைய பேருக்கு எனக்கு பரிசுத்தாவி வேணும் அப்படின்றதுக்காக நிறைய இடத்துக்கு போறாங்க. அங்க போனா வல்லமை கிடைக்குதுங்க, அங்க போனா அபிஷேகம் கிடைச்சிருதுங்க அப்படின்னு நிறைய பேர் ஓடுறவங்க இருக்கிறாங்க. போறவங்கள பார்த்து கேட்கலாம், நீங்க உங்களுக்கு போனீங்களே உங்களுக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சிங்களா? ஆ, கிடைச்சிருச்சிங்க. எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? கீழே விழுந்தனே, வல்லமை வந்து தேவ ஆவி வந்துச்சு, கீழே விழுந்தேன். வல்லமை உள்ளவன் உள்ள மாட்டாங்க, எந்திரிச்சு நிற்பான். கீழே உழுகிறன்னா உனக்கு வல்லமை இல்லைன்னு அர்த்தம், உனக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்தாவி உனக்குள்ள வரும்போது பலப்பட்டு புறப்பட்டு சாட்சியா இருப்பீர்கள். அதுதான் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் சொல்லுது. அப்ப பரிசுத்தாவி என்ன உனக்குள்ள வரும்போது பலம் வரணும், நீ கீழே உள்ள மாட்டே. இன்னைக்கு கை நீட்டினா கீழே உழுகிறாங்க, ஊதுனா கீழே உழுகிறாங்க. அது பெனியின்ல இருந்து அங்கிருந்து வந்தது. எல்லாம் நம்ம நாட்டுக்காரங்களுக்கு, நம்ம ஊருக்காரங்களுக்கு சொந்த புத்தியே கிடையாது, எல்லாம் அமெரிக்கால இருந்து இறக்குமதி தான் ஒவ்வொன்றும். ஆவியானவர் உண்மைன்னாக்கா அதே மாதிரி இங்கே தொடங்கி இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி யாருமே இங்க தொடங்கினது கிடையாது, அதை காப்பி அடிச்சு இங்க வந்துடுறாங்க. அதனால அமெரிக்கா போறதுக்கே பயமா இருக்குது நமக்கு. நாம போய் ஏதாவது புது உபதேசத்தை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஏமாந்து போயிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உண்டு, ஆவியானவருடைய நிறைவு உண்டு, ஆனால் வெளி அடையாளங்கள் அந்நிய பாஷை அல்ல. அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவர் அடையாளம் அல்ல, அது வரமாக கொடுக்கப்பட்டது. எப்போ? பைபிள் எழுதப்படாத காலத்துக்கு முன்னாடி இருந்த திருச்சபைகளுக்கு அது அடையாளமாக கொடுக்கப்பட்டது, வரமாக கொடுக்கப்பட்டது, அடையாளமாக கொடுக்கப்படவில்லை. அடையாளத்துக்கும் வரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. வரங்கள் கொடுக்கப்பட வேண்டும், கேட்கப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு வேணும் வேணும், ஆவியானவரே என்னை நிரப்போம் நிரப்போம், அது கேட்கப்படுகிறது அல்ல, கொடுக்கப்படுகிறது. வரமும் அதே மாதிரி கேட்கப்படுகிறது அல்ல. எனக்கு அந்நிய பாஷை வரம் வேணும், அது கேட்கறது அல்ல, அது கொடுக்கப்படுகிறது. அப்போ வரம்னாக்கா என்ன? கிஃப்ட். கிஃப்ட போய் நாம கேட்கக்கூடாது. 14ஆம் தேதி எனக்கு கல்யாணம், நான் இன்விடேஷன் கார்டு அனுப்புறேன், குடும்பத்தோட வந்துருங்க, வரும்போது ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ஒன்று கிஃப்டா அப்படியே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன்னு வைங்க, என்ன இவன் நாகரிகம் இல்லாதவன், கிஃப்டெல்லாம் கேட்டு வாங்குறான் இவன், சொல்லுவாங்களா இல்லையா? கிஃப்ட் கொடுக்கப்பட வேண்டியது, உங்களுக்கு இஷ்டமானபடி கொடுக்கறது, கேட்கப்படுகிறது அல்ல அது. அதனால வரங்கள் கேட்கவே கூடாது. எத்தனை வரங்கள் இருந்தாலும் சரி, எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த வரம் தேவையோ, எந்த ஊழியக்காரனுக்கு அந்த வரம் வேணும் அது தேவையோ, அந்த இடத்துக்கு ஆண்டவராகவே அந்த வரத்தை கொடுத்து உபயோகப்படுத்துவார். எனக்கும் கர்த்தர் வரங்களை கொடுத்து உபயோகப்படுத்தினாரு. ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வித்தியாசமா என்னை உபயோகப்படுத்துறது என்னால பார்க்க முடியுது. இந்த வரம் கிரியை செய்யப்படுதுன்றது அதுக்கு அப்புறமேல தான் எனக்கு தெரியப்படுது. ஆனா அந்த வரம் மற்ற இடத்துல கிரியை செய்யப்படல. எந்த இடத்துக்கு எந்த வரம் தேவையோ அதை ஆண்டவர் கொடுத்து நம்மளை உபயோகப்படுத்துவார். நாம கேட்டு அந்த வரத்தை வாங்கக்கூடாது. வரங்கள் தேவனால் கொடுக்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது அல்ல. அப்போ பாஷை, அந்நிய பாஷை வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் பரிசுத்தாவியானவருக்குள்ள அடையாளங்கள் கிடையாது. அந்நிய பாஷை என்பது கொரிந்து சபைக்கு மாத்திரம், மற்ற எந்த சபைக்கும் அது உபதேசமாக கொடுக்கப்படலை.
அந்த சபைக்கும் அது உபதேசம் அல்ல. 16 பாஷக்காரர்கள் இருந்ததுனால இந்த பாஷ குழப்பம் கொரிந்து சபையில மாத்திரம்தான் இருந்துச்சு. அதனாலதான் அந்த கொரிந்து சபைக்கு இந்த உபதேசத்தை பத்தி பேச வேண்டியதா ஆகி போயிச்சு. அது கூட பவுல் பல விதத்துல அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவர் பேசுறத நீங்க பார்க்கலாம். நீங்க சபையில அந்நிய பாஷை பேசும்போது ஒரு அவிசுவாசி உள்ள வந்தானா உன்னை பைத்தியக்காரன் நினைப்பானே, வந்துவான் வேக வேகமா போயிடுவான், ஏதோ இந்த பைத்தியக்கார கும்பல நாம மாட்ட வேணாம்னு சொல்லி ஓடியே போயிடுவானே. இவ்வளவு தூரம் தெளிவா சொல்றாரு, உங்கள் எல்லாரையும் விட நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். பவுல் சொல்லி இருக்கிறாரு உண்மைதான். பேதுருவும் மத்தவங்களும் யூதர்களுக்கு மத்தியில தான் ஊழியம் செஞ்சாங்க. இவன் ஒருத்தன் தான் அநேக புறஜாதிகளுக்கு மத்தியில போய் கூடார பணி செஞ்சு பாஷையை கத்து அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு நிறைய பேர் ஆதாயப்படுத்தினான். ஆகவே இந்த கொரிந்து சபையில இருக்கிற உங்களை விட நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். கொரிந்து சபையில 16 பாஷைகள் பேசுறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில தான் அந்த பாஷை குழப்பம் இருந்தது. அப்போ அந்நிய பாஷை பேசுகிறவன் அதுக்கு விளக்கம் சொல்றவன் அங்க இல்லைன்னா நீ பேசாதே அப்படின்னு சொல்லிடுறாரு, தெளிவா சொல்றாரு. அதுக்கு விளக்கம் சொல்றவன் கண்டிப்பா அங்க இருக்கணும், இல்லைன்னா நீ பேசவே பேசாத. இது எங்க சொல்லுது? சர்ச்சுக்கு சொல்லுது, சபைக்காக சொல்லப்படுகிற உபதேசம். நல்லா கவனிச்சிங்க, கான்செப்டின் அடிப்படையில தான் வசனத்தை நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். கொரிந்து சபைக்காக மாத்திரம்தான் சொல்லப்பட்டது, எபேசு சபைக்கு சொல்லப்படல, மற்ற ரோம சபைக்கு சொல்லப்படல. பைபிள் எழுதிருக்க நிருபங்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்களே, இது ரொம்ப முக்கியம் என்று சொன்னா அந்த நிருபத்துல ஒரு இடத்துலயாவது அந்நிய பாஷை பத்தி எழுதியிருக்குதா? இந்த பைபிளை மொழிபெயர்த்தாங்களே அவங்க யாரும் அந்நிய பாஷை பேசல. நமக்கு சுசேஷம் அறிவிக்க வந்த வில்லியம் கேரி அவர் அந்நிய பாஷை பேசல, ரிங்கிள் தோபே அவர் அந்நிய பாஷை பேசவே இல்லை. இப்படி வந்த மிஷனரிகள் ரத்த சாட்சியாக மரிச்சாங்களே, ஒருத்தராவது அந்நிய பாஷை பேசல. இவங்க எல்லாம் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டவங்களாச்சே, பரிசுத்தாவினால தான் அந்த சோதனையை தாங்கினாங்க. சுசேஷம் அறிவிக்க வந்தார் வில்லியம் கேரி, மனைவி பைத்தியம் ஆயிட்டா, அவளை கயிறுல போட்டு கட்டிட்டு தான் ஊழியத்துக்கு போயிட்டு அவரை திருப்பி வந்து கதவை திறந்துட்டு அங்கேயே மலம் மூத்திரம் எல்லாம் அந்த டியூப் வச்சு தண்ணியை போட்டு அவளை கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சமைச்சு அவளுக்கு ஊட்டிட்டு அப்புறம் கை அவுத்து விடுவாரு. எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. எல்லாரும் சொன்னாங்க இப்படிப்பட்ட நிலத்தை வந்து சேர்ந்துரு, நாட்டுக்கே திரும்பி போயிடுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா போகலையே, கடைசி வரைக்கும் அவர் வில்லியம் கேரி ஊழியத்தை செய்து நிறைவேற்றிட்டு தான் போனாரு. இது எப்படி தாங்க முடிஞ்சிச்சு? பாஷை பேசி அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இதை தாங்கத்தக்கதான பலத்தை அவருக்கு கொடுக்கிறார். அதான் பலம். பரிசுத்தாவி உங்கள் மேல வரும்போது பலப்பட்டு புறப்பட்டு சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்லுதே அந்த பலம், ஆவிக்குரிய பலம். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நீ பொசுக்கு பொசுக்குன்னு அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்ப, இப்ப பரிசுத்தாவியானவர் உனக்குள்ள வந்தாச்சுன்னா அந்த அழுகையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை கர்த்தர் உனக்கு கொடுத்துருவார். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. முன்னெல்லாம் முன்கோபத்துல எடுத்தறிஞ்சு பேசிடுவ, விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும். இப்ப கோபம் வந்தா கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்யறார். அதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. இந்த பரிசுத்தாவி நமக்கு ஆத்ம பலத்தை கொடுக்குது, சரீர பலத்தை அல்ல. அப்ப அந்த பரிசுத்தாவி வரும்போது நீ கீழே விழ மாட்ட. அப்படி கீழே விழுகிறது எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை கிடையாது. ரெண்டு கேள்வி கேட்டு பாருங்க, உழுகிறதுனால உன்னுடைய ஆத்மாவுக்கு என்ன பிரயோஜனம், உளுந்ததுனால ஆண்டவருக்கு என்ன லாபம்? இந்த ரெண்டு கேள்விக்கு நீங்க பதில் கண்டுபிடிங்க. எத்தனை தடவை வேணாலும் உழுங்க, ஆனா வசனத்தின்படி அந்த மாதிரி விழுகிற எந்த அனுபவம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கிடையாது. ஆனா பழைய ஏற்பாட்டுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தேவ பிரசன்னத்தினாலே விழுந்தவங்க எல்லாம் முகம் குப்புற விழுந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. ஆனா நம்ம ஆளுங்க பேக்ல தான் உழுகிறாங்க. கண்டுபிடிச்சிங்களா? ஏன் பேக்ல உழுகிறாங்க? ஃப்ரண்ட்ல உழுந்தா மூக்கு போயிடும் தெரியும் அவங்களுக்கு. அதனாலதான் ஜாக்கிரதையா பக்க வாட்டில் அப்படியே போய் சாஞ்சி. அதுவும் இல்ல, உழுகிறவங்களை பிடிக்கிறதுக்குனே 4 பேர் காத்துட்டு உட்காந்துருப்பாங்க, ஜம்முன்னு உழுந்துட்டு போறது. இந்த மாதிரி ஏமாத்துற காரியம் நிறைய நடந்துட்டு இருக்குது. நம்ம எச்சரிக்கையோட கூட இருக்கணும். இது ரெக்கார்ட் ஆகுறதுனால ஓப்பனா வெளிப்படையா நான் சொல்றேன். இந்த 2-3 நாள் இங்க இருப்பேன். நான் பேசின இந்த பேச்சுகளில செய்திகளில உங்களுக்கு ஏதாவது வசன அடிப்படையில தவறுன்னு தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து என்கிட்ட நேரில் வாங்க, பைபிள் எடுத்துட்டு வாங்க, மனம் விட்டு பேசுங்க.
என்னை பத்தியே ஒரு பர்சனல் லைஃப் பத்தி உங்களுக்கு ஏதாவது தப்பு எண்ணங்கள் ஏதாவது இருக்குமானா, உங்களை பத்தி அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்களே ஏன் நீங்க அப்படி எழுதுறீங்க, ஓபனா நீங்க கேட்கலாம். ஊழிக்காரன் திறந்த புஸ்தகமாக இருக்கணும், ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஆகவே நீங்க வெளிப்படையா கேளுங்க, டாக்டர் என்னவாவது நினைச்சுக்க போறாரோ அந்த மாதிரி யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதுக்காகவே தான் நான் வந்திருக்கிறேன் நான். ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய கேள்விகள் என் பிரசங்கத்தில் எதது உங்களுக்கு சந்தேகமா இருக்குதோ ஓப்பனா கேட்கலாம். இதோட நான் முடிக்க போறேன். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு மதியில சொல்லுவேன். அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன, நான் பேசின எல்லாவற்றையும் நீங்க குறிப்பு வச்சுக்கிட்டு எதது கிளாரிஃபை பண்ணணுமோ அதை நேரில் வந்து நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உண்டு இல்லை என்று நான் சொல்லல, அந்நிய பாஷை உண்டு, ஆனா பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுக்கு அந்நிய பாஷை அடையாளம் அல்ல. இப்போ எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு வசனம் என்ன, 1 Corinthians 14:1-2, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியம் பேசுகிறபடியால் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எழுதியிருக்கிறார். அதனால நான் பேசுற பாஷைக்கு நீங்களாம் அர்த்தம்லாம் கேட்க கூடாது, ஏன்னா நான் தேவனிடத்துல பேசுறேன். பேசுற உனக்கே என்ன பேசுறேன்னு தெரியுதா? அப்படி தெரியலனாக்கா அது பேசி என்ன பிரயோஜனம்? அதே 1 Corinthians 14:8-9 யாராவது வாசிங்க, வாசிங்கன்னு சொல்றீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகணுன்றதுக்காக தான், எல்லாரும் கேட்கணும். இப்ப நான் அதை கூட நானே சொல்லிடுவேன், வாசிங்க. எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவான்? அது போல நீங்களும் தெளிவான பேச்சை தொடர்ந்து வாசிங்க, நாவினால் வசனியாவிட்டால் பேசப்படுகிறது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, உலகத்தில் எத்தனையோ பாஷைகள் உண்டான பாஷைகள் உண்டு, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாம இருக்காது. எல்லா பாஷைக்கும் அர்த்தம் உண்டு. பாஷையினுடைய நோக்கமே கம்யூனிகேஷனுக்காக தானே, ஒருத்தரோடு ஒருத்தர் தொடர்பு கொள்றதுக்கு தான் பாஷையே. அப்ப எல்லா பாஷைக்கும் அர்த்தம் உண்டு. அப்ப இங்க சொல்லப்படுகிறது என்ன, இப்பதான் கான்செப்ட், சூழ்நிலை. எந்த சூழ்நிலையில இந்த வசனம் சொல்லப்பட்டது? சபை நடந்துட்டு இருக்குது, ஆராதனையில பிரசங்கம் பண்றாங்க. எந்த மாதிரி பிரசங்கம் பண்ணணும்? 16 பாஷைக்காரங்க. இப்போ பேதுரு பிரசங்கம் பண்றாரு. அப்போ மொழிபெயர்ப்பு இல்லைன்னா பாஷை பேசாதே. பேதுருக்கு 16 பாஷை தெரியாது, மொழிபெயர்ப்பாளர் வைக்கிறாங்கன்னு வைங்க, 16 பேரை நிறுத்தி அன்பானவர்களே 16 பேரும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆராதனையும் முடிஞ்சிருமே, அப்ப பிரசங்கத்துக்கு எங்க நேரம்? சோ இது கட்டுப்படி ஆகாது. அதனாலதான் அந்த காலத்துல காமன் லாங்குவேஜ் ஒன்னு இருந்தது, பொது பாஷை. இப்ப இந்த காலத்துல காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ், இங்கிலீஷ் தெரிஞ்சா உலகம் எல்லாம் போயிட்டு வந்துடலாம். ஆனா அந்த காலத்துல கிரேக்க பாஷை பொது பாஷையாக இருந்தது. தஞ்சாவூர் கோயில்ல கல்வெட்டுல கூட கிரேக்க பாஷை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில இருந்து கிரேக்க பாஷை படிச்சு கப்பலில் போய் வியாபாரம் பண்ணி ஏலக்காய் குறுமிளகெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே கிரேக்க பாஷை தெரிஞ்சா உலகத்தில் இருக்கிற எந்த இடத்துக்கும் போய் வியாபாரம் பண்ணலாம். அப்போ கிரேக்க பாஷையில இவர் பேசினா மொழிபெயர்ப்பே தேவையில்லை, எல்லா பாஷைக்காருக்கும் இப்ப விளங்குது, பிரசங்கம் முடிஞ்சாச்சு, இப்ப ஜெபிக்கலாம், அவங்க அவங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும் போது நான் கன்னடம், அங்க உட்கார்ந்து இருக்கிறவர் தமிழ், என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் அவரு தெலுங்கு. இப்ப நான் அவங்கவுங்க பாஷையில பேசும்போது நான் கன்னடத்தில் பேசுறேன். அப்ப பக்கத்தில் இருக்க சொல்றான், இவர் பேசுறது எனக்கு புரியலன்றான். அப்பதான் பவுல் சொல்றாரு, ஏன் புரியணும், அவன் தேவனிடத்திலே ரகசியம் பேசுறான், கர்த்தரிடத்துல தன்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்தெல்லாம் சொல்றான். ஊரா மட்டும் விஷயத்த நீயே அர்த்தம் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற, அவன் கர்த்தரிடத்துல பேசுறான், உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அந்த ரகசியத்தை பேசுறான். அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க கூடாது. ஏன்னா கன்னட பாஷை அவனுக்கு அந்நிய பாஷை, எனக்கு தெலுங்கு பாஷை அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷைன்றதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரவே வராது. அப்ப அந்த ஜபத்துல அவன் பேசுறது மற்றவன் சபைக்குள்ள நடக்கிற விஷயம், இது தனிப்பட்ட முறையில நடக்கல, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சபைக்குள்ள நடக்குது. அவன் பேசுறான், மற்றவன் கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பவுல் சொல்லி கொடுக்கிறார். ஆகவே எல்லா பாஷைக்கும் கண்டிப்பா அர்த்தம் இருக்குது, அர்த்தம் இல்லாத பாஷையே கிடையாது. அந்த பாஷைக்குரியவங்க அங்க இருந்தாக்கா
நீ அந்த பாஷையில பேசலாம். ஆதியில அந்த சீஷர்கள் 120 பேர் அங்க பேசுற சமயத்துல எல்லா பாஷக்காருக்கும் தெரிஞ்சுச்சே ஒரு வாயில ஒரு பாஷை வரல, பற்பல பாஷைகளிலே பேசினார்கள். ஒவ்வொரு பாஷக்காருக்கும் அந்த வாயிலிருந்து பதில் வருது. அவெல்லாம் சொல்றான், இது தேவனுடைய மகத்துவத்தை நம்ம கேட்கிறோமே, பாஷை எப்படி ஆச்சே. அவன் சொல்றான், என் பாஷையில தான் அவன் பேசுறான். இன்னொரு சொல்ல இல்ல இல்ல, என் பாஷையில எல்லா பாஷையிலுமே ஒரு வாயிலிருந்தே பதில் வருது. இது ஆண்டவருடைய அற்புதமான கிரியை. அந்நிய பாஷை பேசல, பற்பல பாஷைகள் பேசினார்கள். ஒரே வாயில பல பாஷைகளை கர்த்தர் பேச வச்சார். ஆகவே பாஷை கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரவே வேண்டாம். பாஷை வேணும்னு தயவுசெய்து கர்த்தரிடத்துல கேட்காதீங்க, கர்த்தர் கொடுக்கவும் மாட்டாரு. நீங்க ககர புக்கரன்னு பேசி பிரயோஜனம் இல்லை. உங்க தாய் பாஷையில பேசுறது ஈஸியா, உங்களுக்கும் புரியாத மற்றவங்களுக்கும் புரியாத பாஷையில கர்த்தர்கிட்ட பேசுறது ஈஸியா? உங்க பாஷையில நீங்க பேசுங்க, அது கர்த்தருக்கு ஒரு நல்ல விளங்கும். மணிக்கணக்கா நீங்க பாஷை பேசுறதை விட தெளிவான நாலு வார்த்தையில உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்க பேசுனீங்கன்னா அருமையா கர்த்தர் கேட்பார். கன்ஃபியூஷன் ஆகவே வேண்டாம். அந்நிய பாஷை வேணும்னு கேட்கவே கூடாது. அது கிஃப்டாக அன்றைய திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது. அதுவும் கிஃப்ட் கொடுக்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது அல்ல. சரி, இப்ப பரிசுத்தாவி எப்படி நமக்கு கிடைக்கும்? ஒரே ஒரு வசனத்தை மாஸ்டர் முடிச்சிடலாம். எபேசியர் 1:13 வசனத்துல சொல்லுது, நீங்கள் வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியானவராலே முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்களே. எப்போ நீங்க வசனத்தை கேட்டு மனம் திரும்பினீங்களோ அப்பவே பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து மேலே சீல் வைக்கப்படுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, யாராலே வாக்குத்தத்தம் பண்ணது? யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னாரே, அது இப்ப இங்க நடைபெறுது. அப்ப பரிசுத்த மனம் திரும்பும் போது பரிசுத்தாவை உள்ளே வச்சு சீல் வைக்கப்படுது. சீல் எதுக்காக? ஓன் பண்றது, இது என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய பையன். அதுக்காக தான் சீல் வைக்கப்படுது. என் கம்பெனில இருந்து ஒரு பார்சல் வந்திருக்குது, பார்சல் ஆபீஸ்ல போய் கேளுங்க, பார்சல் காமிப்பான். இல்லைங்க, அது எங்க சீல் இல்லை, எங்க கம்பெனி சீல் பாருங்க அங்க இருக்குது. அப்போ என்னுடைய கம்பெனின்றதுக்கு ஒரு தனி அடையாளம். அதே மாதிரி என்னுடையவள் என்னுடையவன் சொல்றதுக்கு தேவன் மனம் திருமணங்கள் மேல ஒரு முத்திரை இடுகிறார். உள்ளே மனம் திருமணங்களுக்கு யார் யார் இருக்கிறா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தெய்வமும் உள்ள வந்துடுறாங்க. இந்த வசனத்துக்கு ஆதாரம் எங்க? யோவான் 14:24 வசனம், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் நாங்கள் வருதோ அதெல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி ஒருத்தர் நடக்கிறவனுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துடுறார். இவ்வளோ பெரிய கிருபையும் அற்புதமான சாக்கியமும் பெற்ற நம்மளை போல கிருபை பெற்றவங்க வேற யாருமே கிடையாதுங்க. மனம் திரும்பினீங்கன்னா போதும், பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துடுறாரு. இதுதான் வேதத்தினுடைய ஒழுங்கு. இதுக்கு கையை வேகமா அடிக்கணும், நடுங்கணும், குலுங்கணும், குதிக்கணும், இப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆர்ப்பாட்டமே தேவையில்லை. ஸ்தோத்திரத்தை வேகமா சொன்னீங்கன்னா வாய் குளறும், வந்துருச்சு அபிஷேகம். இல்ல, அந்த மாதிரி செஞ்சு ஏமாந்துடாதீங்க. அப்படி டீச் பண்றது பொய்யானது. இயேசுவின் ரத்தத்தை வேகமா சொல்லி பாருங்க, நாக்கு குளையும். அது அந்நிய பாஷை அல்ல, ஏமாந்துடாதீங்க. பாஷையை இன்னைக்கு சொல்லி தர்றாங்க. அப்படிப்பட்ட சபைகள் பொய்யான உபதேசத்துக்குள்ளவங்க. இதுலயே பொய்னா பாஸ்டரும் பொய், மற்றவங்க சொல்றதும் பொய், அந்த விசுவாசிகளும் பொய்யான வாழ்க்கை. பொய் அங்கிருந்து தான் தொடங்குது. ஆகவே இவைகளுக்கு எல்லாம் நீங்க எச்சரிக்கையோடு இருக்கணும். பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் யார், இந்த மூணு காரியத்தையும் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திருச்சபையில சரியான அங்கமா இருக்க முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வசனத்தின்படி வாழுகிற கிறிஸ்தவர்களாக எங்களை நீர் ஆசீர்வதிக்கணும். வசனத்தின்படி நடத்துகிற திருச்சபையாக எங்களுடைய திருச்சபை வளர வேண்டும் கர்த்தாவே. இஷ்டம் போல தவறான உபதேசங்கள் எங்களை சுற்றியிலும் இருக்குது. எந்த உபதேசத்திலையும் தவறான உபதேசத்துக்குள்ளேயும் நாங்கள் கடந்து போகாதபடி சரியான மனம் திரும்புதலோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடங்க நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும்.
இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். பிணிகள் நீங்கிடும் பேய்கள் ஓடிடும், பிணிகள் நீங்கிடும் பேய்கள் ஓடிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே.